சார், அவர் முத்துக்குமார் சாரை இன்னும் ஒன்னும் பேக்ல தள்ளி போக சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்த்துறை நடத்தும் ஏழு நாள் இணைய பயிலரங்கின் நான்காம் நாள் நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது. முதற்கண் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை விருந்த எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முறையாக வந்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர்களையும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் வரவேற்க எமது கல்லூரி தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கு முத்துக்குமார் ஐயா அவர்களை அன்பு கூர்ந்து அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பழங்குடியின மக்களும் இலக்கியமும் என்ற இந்த கருத்தரங்கில் வந்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பாக உள்ளபடியே இந்த கருத்தரங்கமானது இணையவழி கருத்தரங்கமானது மிக சிறப்பாக பயன்பாடு உள்ளதாக சென்று கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இன்று நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் செல்லப்பெருமாள் அவர்களையும் பேராசிரியர் முத்தையா அவர்களையும் மற்றும் குறிப்பாக மகேந்திரன் போன்று தினந்தோறும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று உரையாடல்களை நிகழ்த்தி கொண்டு இந்த ஆய்வு செய்திகளை எல்லாம் தங்களுடைய ஆய்வுக்கு பயன்படுத்தி கொண்டு இது தனது பயணத்தை தொடரக்கூடிய ஆய்வாளர்கள் அனைவரையும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கக்கூடிய பேராசிரியர் செல்லபெருமாள் அவர்கள் புதுச்சேரி நடுவண் பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் துறை தலைவராகவும் பேராசிரியரமாகவும் பணியாற்றி வருகிறார். அது மட்டுமல்ல, அவர் நாட்டார் வழக்காற்றியல் துறையிலே அவர் ஆற்றிய பணிகள் பெரும் பணிகள். பேராசிரியர் லூர்து ஐயாவுடைய அடியொற்றி இந்த தமிழ் சூழலிலே தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியம் மட்டுமே அல்ல, தமிழ் இலக்கியம் தமிழ்துறை என்பது பெரும் இலக்கியத்துறை மட்டும் அல்லாமல் பரந்து விரிந்து அது சமூகவியல், மானிடவியல், நாட்டார் வழக்காற்றியல், பழங்குடியின இயல், இனவரவியல் என்றெல்லாம் பரந்து விரிந்த பரப்பிற்கு கொண்டு சென்ற பெரும் பேராசிரியர்களில் பேராசிரியர் செல்லப்பெருமாள் ஒருவர். அந்த வகையில் அவர் தனது ஆய்வு பயணத்தை பாளையங்கோட்டையிலிருந்து தற்பொழுது புதுச்சேரி நடுவண் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து இதை முன்னெடுத்து வருகிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளுக்கு சென்று சீனா முதலிய நாடுகள், அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் சென்று மானிடவியலுடைய அந்த ஆழத்தை கற்றது மட்டுமல்லாமல் நமது தமிழக சூழலிலே இருக்கக்கூடிய மானிடவியலை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தி வருகிறார். அதில் குறிப்பாக மானிடவியல் என்பது கூட பல பிரிவுகளை சார்ந்து அதுல சமூக பண்பாட்டு, அதாவது சமூகவியல், பண்பாடு, நாட்டாரியல், இனவரவியல் இதையெல்லாமே ஒருங்கிணைந்து செல்லும் பொழுதுதான் ஒரு ஆய்வு முழுமை பெறுகிறது என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். குறிப்பாக சமூக பண்பாட்டு மானிடவியல், சமய மானிடவியல், பழங்குடியின மானிடவியல் இப்படியெல்லாம் தனித்தனியாக அதை அந்த ஒரு துறையாக போகிற அளவிற்கு அதில் செய்திகள் இருக்கிறது. அதெல்லாம் போகும் பொழுதுதான் இந்த உண்மையான ஆய்வு என்பது மக்களுடைய ஆய்வாக அது மலரும் என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். ஓயாமல் மானிடவியல் சார்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர். ஒத்தவச்சல பாரதி ஐயாவிற்கு அடுத்த நிலையில் ஒரு பெரிய பேராசிரியர் நமக்கு கிடைத்திருப்பது நாம் பெற்ற பேரு. அந்த துறை தமிழகத்திலே தமிழகத்திலே வளர்ச்சி அடைந்ததற்கு மாபெரும் பங்கை வழங்கியவர் நம் செல்லப்பெருமாள் ஐயா அவர்கள். அவர் இன்று நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்று அவர் பல்கலைக்கழக நிதிநிலை குழுவினுடைய ஆய்வு விருதை வாங்கியவர். ஏறத்தாழ 100 கட்டுரைகளுக்கு மேல் ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது எல்லாமே மானிடவியல் தொடர்பான ஆழமான சிந்தனையை உள்ளடக்கியது. அந்த வகையில் அந்த பெரும் பேராசிரியரை அறிமுகப்படுத்தி இன்று உரையாற்ற அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நீங்க தொடரலாம் ஐயா. செல்பெரும் வணக்கம். ஒரு நல்ல வரவேற்புரையை நிகழ்த்திய அன்பிற்குரிய முனைவர் நண்பர் முத்துக்குமார் அவர்களே, இந்த உரை தொடரனுடைய அமைப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முனைவர் ஹரிச்சந்திரன் அவர்களே,
இந்த உரைக்கு வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய பேராசிரியர் நண்பர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், அறிஞர்கள், நண்பர்கள், மாணவர்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். கடந்த 4 நாட்களாக கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி மிகச்சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை, பயிலரங்கத்தை நடத்தி கொண்டு வருகின்றது. தமிழ் இலக்கியமும் பழங்குடி பண்பாடும் என்ற பொது தலைப்பில் ஒரு நல்ல உரை தொடரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நானும் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். இன்றைக்கு எனக்கே உரையாற்றுவதற்கான ஒரு நல்வாய்ப்பை இந்த கல்லூரி நிர்வாகமும் நண்பர்களும் சுயநிதி பிரிவினுடைய தமிழ்த்துறையும் எனக்கு கொடுத்திருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியையும் நன்றி ஏறிதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய இந்த 4ஆம் நாளில் தலைப்பு சமகால இலக்கியங்களில் பழங்குடி பதிவுகள் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். கடந்த 3 நாட்களில் தமிழக பழங்குடிகள் பற்றி, அந்த பழங்குடிகளுடைய தன்மைகள் பற்றி, அவர்களை பற்றி மேற்கொண்டுள்ள ஆய்வுகளை பற்றி பலரும், பேராசிரியர் முத்தையா, பகத்சிங், மற்ற நண்பர்கள் எல்லாம் பேசினார்கள். அதிலிருந்து நமக்கு தெரியும் என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டு பழங்குடிகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பரவலாக வாழ்ந்தாலும் இந்த தமிழ்நாட்டு பழங்குடியியல் எவ்வளவு ஆழமானது, ஒரு பண்பாட்டு புரிதலுக்கு, ஒரு பண்பாட்டிட ஆய்வுகளுக்கு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதையெல்லாம் தொட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் பழங்குடிகளை பற்றி பலவிதமான மானிடவியல் ஆய்வுகள், வரலாற்று ஆய்வுகள், மொழியியல் ஆய்வுகள் எல்லாம் இருக்க, இலக்கியத்தில் இந்த பழங்குடிகளை பற்றி, முக்கியமாக தமிழ்நாட்டு பழங்குடிகளை பற்றி என்ன விதமான பதிவுகள் வந்திருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே சமகால இலக்கியங்களில் என்று சொல்லும் பொழுது, சென்ற நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் கடந்த ஒரு 100-125 ஆண்டுகளாக இலக்கியங்களில், அதாவது எழுத்திலக்கியங்களில் அல்லது இலக்கிய முயற்சிகளில் என்ன மாதிரியான பதிவுகள் வந்துள்ளன என்பதை சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இதற்கு முன்பான உரையில், அதாவது சமகால இலக்கியம் என்று வரும்பொழுது, அப்போ கடந்த கால இலக்கியங்களில் தமிழ்நாட்டு பழங்குடிகளை பற்றி எப்படிப்பட்ட பதிவுகள் இருந்தன என்பதை சற்று தொட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைய பதிவுகளுடைய பாரதூர வீச்சுக்கள், தன்மைகள் எல்லாம் நன்றாக புரிவதற்கும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்வதற்கும் மிகுந்த ஒரு வாய்ப்பாக அமையும். கடந்த காலம் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டினுடைய தமிழக பண்பாட்டிலே பழங்குடிகளும் தமிழ்நாட்டு பண்பாட்டில், தமிழக பண்பாட்டில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தொன்றுதொட்டு வரக்கூடிய நம்முடைய 2000 ஆண்டு அல்லது அதற்கு முன்பான 2000 ஆண்டு பாரம்பரியத்திலே தொடர்ந்து அவர்களை பற்றிய பதிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது தொல்காப்பியமானாலும் சரி, சங்க இலக்கியமானாலும் சரி, அதற்கு பிறகு காப்பிய இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை சிற்றிலக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் பதிவுகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களிலே இந்த பழங்குடிகள், ஆதிவாசிகள் அல்லது இப்படி முதுகுடிகள், தொல்குடிகள் என்று சொல்லுகிறவர்களை பற்றிய பதிவுகள் மிக ஆழமாக, நுட்பமாக, செறிவாக பதிவு செய்திருப்பதை நாம் அறிவோம். குறிஞ்சி என்ற இந்த தமிழகத்தினுடைய ஆய்வகை நிலங்களிலே குறிஞ்சி பகுதி என்று சொல்லும்போது மலையும் மலைசார் இடங்களிலும் வாழ்ந்த மக்களை பற்றிய பதிவுகள் ஏராளமாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அந்த குறிஞ்சி திணையிலே இருக்கக்கூடிய கருப்பொருள்கள் என்ற தலைப்பிலே, அது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, தொல்காப்பியத்திலும் சரி, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, உணவு, சுற்றுச்சூழல், இடங்கள், வாழிடங்கள், அவருடைய தாவரங்கள், பயன்படுத்திய தாவரங்கள், விலங்குகள் எல்லாவற்றையும் பற்றிய குறிப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அதை பற்றி நிறைய நண்பர்கள் இங்கே பேசினார்கள், விவாதித்தார்கள். அடுத்த குறிப்பு என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், தமிழ் காப்பியத்திலே, சிலப்பதிகாரத்திலே கூட தமிழ்நாட்டு பழங்குடிகளை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அது முக்கியமாக நேற்றைய முந்தைய உரையிலே சிலப்பதிகாரத்திலே எப்படி கண்ணகிக்கும்
அல்லது கண்ணகிக்கும் கோத்தர்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி சுட்டிக்காட்டப்பட்டது. அதே போல முதுவர் பழங்குடிகளுக்கும் கண்ணகிக்குமான தொடர்பு சுட்டிக்காட்டப்பட்டது. அதே போல சில பழியர் இன மக்களுடைய வழக்கார்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலும் கண்ணகி தொடர்பான குறிப்புகள் உள்ளன. அவற்றையெல்லாம் நான் இங்கே விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு 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 முன்னோடி தன்மைக்காக அவற்றை சுட்டி காட்டுகிறேன். அடுத்தது பக்தி இலக்கியத்திலே பெரிய புராணத்திலே சேக்கிழாருடைய அந்த கண்ணப்ப நாயனார் அந்த தன்மையை பற்றி அவருடைய வேடுவ குலத்தில் இருந்ததை பற்றி இருக்கிறது. ஆக தமிழ் இலக்கியங்களில் பண்டைய இலக்கியங்களில் அது எந்த இலக்கியமாகட்டும் அதிலே பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் ஆதிக்குடிகள் தொல்குடிகள் மூத்த குடிகள் என்று சொல்லுகிறவர்களை பற்றிய பதிவுகள் பரவலாக இருக்கின்றன. ஆனால் அவற்றுடைய இன்னும் அதிகமான அந்த 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 அதனுடைய தொடர்ச்சி சரிவர இன்னும் கூடுதலாக இல்லாமல் போனதனால் ஒரு கால ஓட்டத்திலே அந்த தகவல் தொடர்புகள் குறைந்ததனால் அவர்கள் ஏதோ தனிப்பட்ட விதத்திலே பொது தொடர்புகள் இல்லாத நிலையில் இருந்தது போல அவர்கள் ஒரு வரலாற்று சமூக வரலாற்று சூழலில்லால் அவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அதே போல சிற்றிலக்கியங்களில் கூட குறிப்புகள் உள்ளன. குற்றால குறவஞ்சி போன்ற சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இந்த பின்னணியில் நாம் சமகாலத்திற்கு வருவோம். சமகாலத்திற்கு என்று சொல்லும் பொழுது ஒரு 20-21 நூற்றாண்டுகளில் உலகெங்கிலும் மானிடவியல் என்ற ஒரு படிப்பு உத்வேகம் பெற்று வரும் பொழுது அந்த மானிடவியல் பெரும்பாலும் யாரையெல்லாம் எந்த மக்களையெல்லாம் எந்த நவீன விஞ்ஞானங்கள் படிக்கவில்லையோ அவர்களை பற்றியே படிப்பதற்கான படிப்பாக முன்னெடுத்த மானிடவியல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்டு மலைப்பகுதிகளிலே காடுகளிலே பாலைவனங்களிலே ஓரஞ்சாரங்களிலே கடற்கரை ஓரங்களிலே பொதுவெளி அதாவது பொது சமூகம் பொது சமவெளி சமூகம் அல்லது பொது சமூகத்திற்கு அப்பாற்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு குடிமக்களை பற்றி ஆராய்ந்தார்கள். அந்த அப்படி ஆராய்வதில் தான் மானிடவியலிலே தோற்றம் பெற்றது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான அந்த தாக்கத்திலே நீலகிரியினுடைய பழங்குடிகளை எல்லாம் ஆராய்வதற்கு வெளிநாட்டு மானிடவியலர்கள் காலனி ஆதிக்க மானிடவியலர்கள் வந்தார்கள். அந்த சமயத்தில் எப்படி ஐரோப்பிய மானிடவியர்கள் மற்ற பகுதிகளில் ஆப்பிரிக்காவுக்கோ அல்லது தென் அமெரிக்க கடற்கரை பகுதிகளுக்கோ எல்லாம் சென்று அந்த அங்கே இருந்த பழங்குடிகள் ஆதிவாசிகள் செவிந்தியர்கள் இவர்களை பற்றி அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்தார்கள். அவரிடத்திலே புழங்கி வருகிற விதவிதமான பண்பாட்டு வெளிப்படுத்துதல்கள் மொழி ரீதியான வெளிப்படுத்துதல்கள் என்று சொல்லப்படுகிற கலைகள் இலக்கியங்கள் வாய்மொழி இலக்கியங்களை எல்லாம் சேகரித்தார்கள். கிட்டத்தட்ட இதே அடிப்படையில் தான் நீலகிரி பழங்குடி மக்களை பற்றிய ஆய்வினை அந்த காலகட்டத்திலே சுமார் 100-125 முன்பாகவே யமனோவ் WHR ரிவர்ஸ் மேண்டல்வாம் இந்த மூன்று அறிஞர்களும் கிட்டத்தட்ட சமகாலத்திலே தொடங்கினார்கள் என்று சொல்லலாம். உலகத்தின் மற்ற இடத்திலே மேலனோஸ்கி பிரான்ஸ் போவாஸ் ருத் பெனடிக் போன்றவர்கள் என்ன மற்ற பழங்குடிகள் உலக பழங்குடிகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தார்களோ அதே வேலையை இவர்கள் செய்தார்கள். அப்படி செய்யும் பொழுதுதான் நீலகிரி என்பது ஒரு முக்கியமான பழங்குடி பிரதேசமாக அறியப்பட்டது. அந்த நீலகிரி பழங்குடி பிரதேசம் என்று சொல்லும் பொழுது ஒரு அந்த நீலகிரி மலைத்தொடரிலே ஒரு 7-8 மேற்பட்ட வித்தியாசமான பண்பாட்டு கூறுகளுடைய பழங்குடிகள் இருப்பதனால் அங்கு வந்து ஆராய்ந்தார்கள். அதிலே முக்கியமாக தொதுவர் பழங்குடிகள் கோத்தர் பழங்குடிகள் இந்த ரெண்டு பழங்குடிகளை பற்றிய ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்கள் மிக முக்கியமாக முதலில் ஆராய விரும்பியது அவருடைய மொழியை பற்றி தான். அந்த மொழியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடியது எது? அந்த மக்களுடைய மொழியின் வாயிலாக பாடல்கள் கதைகள் இவற்றை தான். இவற்றை எல்லாம் அவர்கள் சேகரித்தார்கள். எப்படி சேகரித்தார்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல அந்த தோதுவர் மக்களிடத்திலும் கோர்த்துவ மக்களிடத்திலும் நன்றாக பாட தெரிகிற கதை சொல்ல தெரிகிற ஒருவரை அழைத்து அவரிடம் சொல்ல சொல்ல கேட்டு பதிகிறார்கள். பதிந்து அவற்றை வெளியிடுகிறார்கள். அப்படி வெளியிடுவது அவர்கள் அதனுடைய அந்த பழங்குடி மக்களுடைய இலக்கிய செழுமையை வெளியிட வேண்டும் என்பதல்ல அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கம் அந்த மொழியினுடைய இலக்கணத்தை மொழி அமைப்பை கோத்தர் மொழி தொதுவ மொழி இந்த மொழி அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். அந்த சமயத்தில் முக்கியமாக சுல்லியன் என்ற ஒரு 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 தொதுவர் நிறைய பாடியிருக்கிறார் நிறைய பாடியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் WHR எவனவனுடைய டோடா சாங்ஸ் என்ற நூலும்
மேண்டல்பாமுடைய கோட்டா டெக்ஸ் என்ற நூலும் இன்றைக்கும் தனிச்சிறப்பு வாய்ந்த பழங்குடி இலக்கியத்தில் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு இலக்கிய பிரதிகளாக இருக்கின்றன. பிறகு அவர்கள் அப்படி அதை வெளியிடும் பொழுது எப்படி வெளியிடுகிறார் என்று சொன்னால், அந்த மொழியிலேயே அவர்களுடைய மொழியிலே சேகரிக்கிறார்கள், அதிலே ஆங்கில மொழியிலே வெளியிடுகிறார்கள், மொழியாக்கம் செய்து வெளியிடுகிறார்கள். மொழியாக்கம் அதாவது மொழிபெயர்ப்பல்ல, மொழியாக்கம் டிரான்ஸ்லிட்ரேஷன் செய்து வெளியிடுகிறார்கள். இது வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இப்போது அதே தோடர் பழங்குடிகளை பற்றிய அந்த மக்களுடைய இலக்கியத்தை அண்மையிலே வெளிவந்த ஒரு நூலாக அந்த தொதுவ மக்களிடத்திலேயே அந்த தொதுவ பெண்மணியான வாசமல்லி அவர்கள் ஒரு நூலை இன்னொருத்தருடைய துணை கொண்டு, சாகித்ய அகாடமி துணை கொண்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அதாவது மாறும் உலகில் மறையா ஒளிகள் என்ற அந்த நூல், அந்த நூல்களோடு கூட சீடியும் கொடுத்திருக்கிறார்கள். இதில் இந்த நூலை பற்றி சொல்லும் பொழுது அதிலே அவர்கள் என்ன, அந்த நூலில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், 68 பாட்டுகளும் 30 கதைகளும் இருக்கின்றன. தொதுவ பழங்குடிகளுடைய 68 பாடல்கள் 30 கதைகள். இதில் இந்த 68 பாடல்களும் 30 கதைகளும் பல பேரிடத்திலே, பல தொதுவர்களிடத்திலே சேகரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருந்து சாகித்ய அகாடமியின் துணை கொண்டு எல்லா மந்துகளுக்கும் சேர்ந்து சேகரித்திருக்கிறார்கள். அப்படி சேகரித்தார்களே ஒழிய அது யார் யாரிடமிருந்து சேகரிக்கப்பட்டது, எந்த தொதுவர் சொன்னார் என்பதை பற்றிய குறிப்புகள் அந்த நூலிலே இல்லாதது ஒரு பற்றாக்குறை என்றே சொல்வேன். நல்ல மாணவியல் ஆலோசகர் ஏதும் ஆலோசனைகள் ஏதும் கிடைத்திருந்தால் இன்னும் கூட அந்த தொகுப்பு சிறப்பாக இருந்திருக்கும். இது எப்படிப்பட்ட தொகுப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இதிலேயும் ஆங்கிலத்தில் மொழியாக்கமும் தமிழ் மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப சிறப்பானது. இதில் தான் தமிழ் மொழிபெயர்ப்பும் ஆங்கில மொழியாக்கமும் செய்கிறார்கள். இங்கு ஒரு பழங்குடி இலக்கியத்தை பற்றி நாம் பேசும் பொழுது அது இப்படி பதிந்திருக்கிறார்கள், இப்படி எடுத்து எழுதியிருக்கிறார்கள், இப்படி வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்வது மட்டுமில்லாமல் அந்த பழங்குடி இலக்கியத்தினுடைய தனித்தன்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டும். இங்கு எத்தனையோ இலக்கிய மாணவர்கள், இலக்கிய ஆய்வாளர்கள், இலக்கிய அறிஞர்கள் இருக்கிறீர்கள். அந்த தொதுவ பழங்குடிகளிடத்து அந்த நூலை படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தொதுவருடைய இலக்கியத்தை, வாய்மொழி இலக்கியத்தினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்தால் நன்றாக தெரியும். என்னுடைய அனுபவத்திலே கூட நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ பழங்குடிகள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த பழங்குடிக்கு பல முக்கியத்துவங்கள் உண்டு. பல முக்கியத்துவத்தை பல பேரும் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய எருமை அடிப்படையானாலும் பால் அடிப்படையிலாலும் அந்த பலதாரமனம் போன்ற எத்தனையோ பண்பாட்டு கூறுகள் இருந்தாலும் அவருடைய இலக்கியத்தினுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால், அந்த இலக்கியத்தின் வாயிலாக நமக்கு தொதுவ மக்களுடைய வாழ்க்கையை பற்றி, பண்பாட்டை பற்றி என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த மக்கள் எப்போதும் நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள், நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள். கடந்த காலம் எதிர்காலம் என்று நாம் தான் வேறு இடங்களில் தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று காலத்தை மூன்றாக பகிர்க்கிறோம் அல்லவா. உண்மையில் தொதுவ பழங்குடியினுடைய அந்த இலக்கியங்களை, அந்த பாடல்களை நாம் அணுகும் பொழுதும், நேரடியாக களத்தில் சேகரிக்கும் பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எந்த கதையையும் அல்லது எந்த பாடலையும் ஒரு காலத்தில் அன்றொரு நாள் என்று ஆரம்பிக்காது, எப்பொழுதே இப்பொழுது என்றே நடக்கும். பல கதைகள் அடிக்கடி சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தாலும் கூட அந்த கதைகளை அப்பொழுதே ப்ரெசன்ட் டே கான்டெக்சுவலைஸ் செய்வார்கள், நிகழ்கால சூழலுக்கு மாற்றுவார்கள். நானே கூட சில தொதுவ பெண்மணிகளிடம் கதைகளை சேகரிக்கும் போது ஒரு கதை சொன்னேன் என்று சொன்னால், அவர்கள் கதை சொல்லும் பொழுதே தெரிந்த, அதாவது தொதுவருடைய வழக்கமாக சொல்லுகிற கதைகளில் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த கதையிலே சொல்லுபவருமே ஒரு கதாபாத்திரமாக வருவார், நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நானும் ஒரு கதாபாத்திரமாக வருவேன். சரி, 4-5 நாள் கழித்து இன்னொரு ஆய்வாளர் வந்து அந்த தொதுவ பழங்குடி இனத்தில் ஒரு கதை கேட்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த கதாபாத்திரமாக மாறுவார். இந்த தன்மை சாதாரண தன்மை அல்ல. நம்ம எத்தனையோ அதாவது ஆளுமை அறிஞர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஒரு விதமான டிப்ரெஷன் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும், கடந்ததை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனமில்லை, எதிர்காலத்தை நினைத்து ஏங்கி பிரயோஜனமில்லை,
லிவ் இன் பிரசன்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த லிவ் இன் பிரசன்ட் என்பது சர்வசாதாரணமாக இயல்பாகவே இருக்கக்கூடியதை பழங்குடி இந்த துதுவ பழங்குடி இலக்கியங்கள் உணர்த்துகிறது. இன்னொன்று கூட நாம் தெரிந்து கொள்ளலாம், இது இந்த இலக்கியத்தின் மட்டுமல்ல அந்த இலக்கியத்தின் தொடர்பாக அவருடைய வாழ்க்கை கூறுகளை அணுகினால்தான் தெரியும். அவரிடத்திலே இறப்பு அவர்கள் இறக்கும் அவருடைய இறப்புச் சடங்களை பார்த்தால் அவர்கள் இறந்தவர்களை எல்லாம் ஒரு எருமையோடு புதைப்பார்கள். அவர்கள் என்ன நம்பிக்கை என்று சொன்னால், தொலைதூரத்தில் இருக்கிற இன்னொரு மலைக்கு பின்பக்கம் அந்த தொதுவ மக்கள் இறந்தவர்கள் எல்லாம் அங்கு வாழ்கிறார்கள் என்று. அவ இறந்தவர்களும் வாழ்கிறார்கள், இப்பொழுது வாழ்கிறவர்கள் வாழ்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு தன்மை இருப்பதை நம்ம இந்த தொதுவ பழங்குடி மக்களுடைய அந்த இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன. இன்னொன்று, பழங்குடி இலக்கியம் எல்லாவற்றையுமே சில சமயம் அது ஆவணத்தன்மை மட்டும் என்று பார்க்கக்கூடாது. அதில் பண்பாட்டு முக்கியத்துவம் இருக்கும், வரலாறு இருக்கும், அதில் மொழித்தன்மைகள் இருக்கும், அந்த மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படும், மக்களுடைய ஆசை அபிலாஷை எல்லாம் வெளிப்படுவது கூடவே அதில் இருக்கக்கூடிய அழகியலையும் நாம் ரசிக்க வேண்டும். அதில் அழகியலும் இருக்கிறது. என்னெல்லாம் செவ்விலக்கியத்துக்கு எழுத்திலக்கியத்திற்கு நீங்கள் புதுப்புது விதமான ஒரு அழகியல் கூறுகளை ரசனை கூறுகளை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், அதிலே இல்லாத தனித்தனமிக்க ஒரு ரசனை கூறுகள் எல்லாம் இப்படிப்பட்ட இலக்கியங்களிலே இருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே நுட்பமாக பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு நாட்டார் வழக்காற்றியலரோ ஒரு மானிடவியலரோ இந்த இலக்கியங்களை வெறும் இலக்கியமாக படிப்பதில் அர்த்தமில்லை. அது இந்த இலக்கியத்தோடு இலக்கியத்தை மீறி என்னென்ன கூறுகள் இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். அந்த இந்த வாசுமல்லி தொகுத்த இந்த நூலிலே புரிந்து கொள்வதற்காக அந்த நூலுடைய இறுதியிலே ஒரு குளோசரி கொடுத்திருக்கிறார்கள், அதாவது அட்டவணை. ஏனென்று சொன்னால் அது தொது மொழியில் இருப்பது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அது கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக அடுத்த இதே பகுதியிலே இதே நீலகிரி பகுதியிலே நான் ஏற்கனவே சொன்னேன், பல பழங்குடியில் இருக்கிறார்கள். அட்டவணைப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தால் அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியும் இருக்கிறார்கள், அரசாங்கத்தால் அட்டவணைப்படுத்தப்படாத பழங்குடியும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் படுகர்கள் என்ற பழங்குடிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்தால் இன்று வரை எஸ்டி ஷெடியூல்டு ட்ரைப் என்று சொல்லப்படவில்லை ஒழிய அவர்கள் அந்த மலையிலே வாழக்கூடிய பழங்குடி மக்களில் ஒருவர்கள் தான், ஒரு குடிதான். அவர்களை பற்றி ஒரு இரண்டு விதமான நூல்கள் வந்திருக்கின்றன. ஒன்று 1963 வந்த ஒரு இலக்கியம், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் உருவாக்கிய ஒரு நாவல், குறிஞ்சித்தேன் என்ற நாவல். அதே போல 2014 சமீபத்திலே ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு அதே படுகர் மக்களை பற்றிய இன்னொரு நாவல் வந்திருக்கிறது. அந்த நாவல் பெயர் அபரஞ்சி. இந்த அபரஞ்சி நாவலை எழுதியவர் பூம்பாவை. இங்கு ரொம்ப சிறப்பான சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 60களிலே வந்த குறிஞ்சித்தேன் படுக மக்களை பற்றி என்ன சொல்லுகிறது, இந்த இன்றைக்கு 2010 பிறகு சமீப காலத்திலே வந்த அபரஞ்சி என்ற நாவல் எதை சொல்லுகிறது என்பதை பார்த்தால் சில வித்தியாசமான சில ருசிகரமான விஷயங்கள் நமக்கு புலப்படும். இரண்டுமே படுகர் அல்லாதவர்களால் எழுதப்பட்டது. ஆனால் இரண்டுமே இலக்கியம் படைத்தாலும் கூட அவர்கள் உண்மையிலே இனவரவியல் முறையை பயன்படுத்தி, இனவரவியல் முறை என்று சொன்னால் அந்த மக்களோடு வாழ்ந்து மக்களோடு அந்த அனுபவித்து அவருடைய வாழ்க்கையை பிரதிபலித்து எழுதவர்கள். மக்களோடு வாழ்ந்து என்று சொன்னால் ஏதோ ஒன்றிரண்டால் தரிசித்து விட்டு வருவதோ இல்லை காட்சியாக பார்த்து விட்டு வருவதோ கிடையாது. அனுபவபூர்வமாக அந்த மக்களை பற்றி உணர்ந்து அனுபவித்து எழுதுவது. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் ராஜம் கிருஷ்ணனுடைய அந்த குறிஞ்சித்தேன் என்ற ஒரு இலக்கியம், ஒரு நாவல் இலக்கியம், படுகருடைய வாழ்க்கையிலே ஒரு 60 ஆண்டு காலத்திலே என்ன மாதிரியான மாற்றங்கள், புறவய மாற்றங்கள், வாழ்க்கை மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதை சொல்லுகிறது. அவர்கள் இந்த நாவலுக்கு அந்த தலைப்பு ஏன் குறிஞ்சித்தேன் என்ற தலைப்பை கொடுத்தார் என்று சொன்னால், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி பூ, அது நீலகிரி மலையிலே பூக்கும். அப்படி அந்த நாவலிலே அதை ஒரு குறியீடாக வைத்து கொண்டு ஒரு 12 ஆண்டு என்பதை ஒரு காலகட்டமாக வைத்துக்கொண்டு எப்படி ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த படுகர் வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பெரும் மாற்றங்கள் என்று சொன்னால் அவர்கள் மரபு வழி வேளாண்மையை விட்டு பணப்பயிர் தேயிலை எஸ்டேட்
தேயிலை பயிரிடுபவர்களாக மாறிய தன்மை, பிறகு இதிலே ஏற்பட்ட வாழ்க்கையில் மாற்றம், உணவில் மாற்றம், உடையில் மாற்றம், பழக்க வழக்கங்களிலே மாற்றம், இப்படியெல்லாம் வீடு அமைப்புகளிலே மாற்றம், இப்படி புறவயமாக கடந்த ஒரு அந்த அந்த 60 ஆண்டு காலத்திலே நடந்த மாற்றத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ மிகப்பெரிய அளவுக்கு படுகர் வாழ்வு மாறி இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். அதுவும் அந்த சமயத்திலே கட்டப்பட்ட குந்தா அணை கட்டப்பட்ட சமயத்திலே இவர்களுக்கு ஏற்பட்ட சில வாழ்வியல் மாற்றங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதை இப்போ இந்த நாவலை இப்பொழுது வந்த நாவலோடு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அருமையான ஒரு 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 இன்ஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த குறிஞ்சித்தேன் நாவல் பலருக்கும் தெரிந்திருக்கும், ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற நாவலை எத்தனை பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது. இந்த நாவலும் படுகர் மக்களை பற்றி வந்த நாவல் தான். நாவல் பெயர் அபரஞ்சி என்ற நாவல். 2014 வந்தது. இது பூம்பாவை என்பவர் எழுதிய நூல், எழுதிய நாவல். இவர் படுகர் கிடையாது, ஆனால் படுக மக்களோடு வாழ்ந்து எழுதியிருக்கிறார். இந்த நாவல் படுக மக்களுடைய அகவாழ்வை பற்றி சொல்லுகிறது. சொல்லப்போனால் இது ஒரு காதல் கதை. காதல் கதை இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், படுக குடும்ப உறவுகளிலே குடும்பத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது என்று சொல்லி இந்த நாவல் என்ன தெரியுமா சொல்ல வருகிறது, எப்படி படுகர்கள் புறவயமாக வாழிட மாற்றம், தொழில் மாற்றம், மற்றவற்றில் மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் குடும்ப உறவுகள், அக உறவுகள் என்று சொல்லும் பொழுது இன்னும் அதே விதமான அகமனத்தில் கடுமையான கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அந்த நாவல் பேசுகிறது. அதிலே ஒரு அந்த அந்த நாவல் ஒரு ஒரு பெண், படுகர் பெண் ஒரு விதமான வேறு ஒரு 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 தொடரோடு காதல் புரிவதை அந்த படுக மக்கள் அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையை அது அழுத்தமாக காட்டுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒரு நாவல் படுக மக்களுடைய புறவய மாற்றங்களை சொன்னது, அதே மக்களை பற்றிய இன்னொரு நாவல் என்ன சொல்லுகிறது, அவர்கள் அகத்தன்மையிலே மாறா தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறது. நாம் அடுத்ததுக்கு வருவோம். இன்னொரு அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீலகிரியிலே பல பழங்குடிகள் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான இன்னொரு பழங்குடி குறும்பர்கள் என்று சொல்வார்கள். அந்த குறும்பர்கள் என்று சொன்னால் ஒரே குறும்பர் கிடையாது, யாருமே இவர் குறும்பர் என்று சொல்ல முடியாது. அந்த குறும்பரிலே 5 வகை உண்டு. முள்ளு குறும்பர், பெட்ட குறும்பர், பால் குறும்பர், இப்படியெல்லாம் தனித்தனி பிரிவுகள் உண்டு. இந்த அடிப்படையிலே ஒரு ஒரு நாவல் அந்த குறும்ப மக்களுடைய, அதாவது ஆளு குறும்பர், பெட்ட குறும்பர் என்று சொல்லக்கூடிய இந்த 2 குறும்பர் பழங்குடிகளை மையமாக வைத்து ஒரு நாவல் வந்திருக்கிறது. இந்த நாவலும் தமிழ் சூழலில் அதிகம் பேசப்படாத நாவல். இன்றைக்கு இப்படிப்பட்ட உரையின் மூலமாக இந்த நாவல் எல்லாம் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்படி வந்த நாவல் எது என்று சொன்னால், அந்த நாவலுடைய பெயர் பால் கூடாரம். நாவலுடைய பெயர் பால் கூடாரம். இந்த நாவலை எழுதியவர் பெயர் ஆட்டனத்தி. இந்த ஆட்டனத்தி என்பது அவருடைய, அதாவது புனைப்பெயர். உண்மையில் அவருடைய பெயர் வந்து தண்டபாணி. அவர் இன்னொரு நாவலை கூட எழுதியிருக்கிறார். அவருடைய இன்னொரு நாவலை பற்றி பிறகு வருகிறேன். அதாவது வேறொரு பழங்குடியை பற்றி கூட இதே தண்டபாணி அவர்கள் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், ஆட்டநத்தி அவர்கள். அந்த நாவலுக்கு நான் பிறகு வருகிறேன். இந்த நாவல் மிக முக்கியமான ஒரு நாவலாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இதிலே 2 குறும்பரினத்தை சேர்ந்த 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண். அதாவது அந்த நீலமலை என்று சொல்லக்கூடிய அந்த நீலகிரியில் இருக்கக்கூடிய ஆளு குறும்பத்தைச் சேர்ந்த, ஆளு குறும்பர் இனத்தைச் சேர்ந்த விஜயன், பெட்ட குறும்ப இனத்தைச் சேர்ந்த மாண்பி, 2 பேரும் அவரவர்களுடைய குடியில் இருக்கிறார்கள், படிக்கிறார்கள். படித்த பிறகு வெளியூர்களுக்கு சென்று உயர்கல்வியெல்லாம் படிக்கிறார்கள். அந்த உயர்கல்வியெல்லாம் படிக்கும் பொழுது தற்செயலாக அவர்கள் வெளிச்சூழலில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழலில் அவர்கள் பழக்கம் ஏற்படுகிறது. பழக்கம் ஏற்பட்டு காதலும் ஏற்படுகிறது. ஆனாலும் கூட அந்த காதலை ஆளு குறும்பர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெட்ட குறும்பர்களும் ஏற்கவில்லை. இது 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 மிகவும் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நாவல்கள் எல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது என்று சொன்னால், எத்தனையோ விதமான வெளித்தோற்றத்திலே வெளி விவகாரங்களிலே மாற்றங்கள் வந்தாலும் கூட அந்த பழங்குடி மக்கள் தங்களுடைய அகமன தன்மையை, அகமன விதிகளை
இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறோம். இது அந்த நாவலும் ஒரு விதமான காதல் நாவலா என்றாலும் கூட அந்த நாவலிலும் ஏன் இந்த நாவலுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த நாவலிலே அந்த இரண்டு பேருடைய காதலை பற்றி சொன்னாலும் கூட உண்மையில் அந்த நாவல் நமக்கு படிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு இனவரவியல்களில் கிடைக்காத தகவல் எல்லாம் கூட அதில் கிடைக்கிறது. எப்படி ஆளுக்குறும்பர் சிறிய குழு, அந்த குழுவில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் நாகரா வெள்ளகா என்ற பிரிவுகள், அதே போல பெட்டக்குறும்பருடைய பிரிவுகள், இவர்களை இவற்றையெல்லாம் நுணுக்கமாக அந்த முக்கியமாக ஒரு விஷயம் இருக்கிறது. இதுவரையிலும் பெரும்பாலான நாவல்களிலே பதிவு செய்யப்படாத ஒன்று, அதாவது பலவிதமான விலங்குகளில் கடிபட்டு நிகழக்கூடிய எத்தனையோ எத்தனையோ சம்பவங்களை சொல்லியிருக்கிறார்கள். பன்றி கடித்தால் என்ன நிகழும் என்பது பற்றி இந்த நாவல் குறிப்பிடுகிறது. அதுவும் நிகழ்ந்திருக்கிறது, பதிவுகள் வந்ததில்லை அப்படி, ஆனால் அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வருகிறது. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், மிக நுணுக்கமாக ஒரு இனவரவியல் கண்டறிய முடியாத விஷயத்தை கூட ஒரு நாவல் நுணுக்கமாக பதிவு செய்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அடுத்தது இதே இப்பொழுது நான் சொன்ன நாவல்கள் எல்லாமே ஒரு நம்முடைய விரிந்த தமிழகத்தினுடைய விரிந்த இந்த தமிழகத்திலே பழங்குடிகள் பெரும்பாலும் மலைவாழ் மக்கள் என்று சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுகிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அத்தனையிலும் வித்தியாசமான பழங்குடிகள் இருக்கிறார்கள். அதே போல கிழக்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லக்கூடிய கொல்லிமலை, ஜவ்வாது மலை, ஏலகிரி, கல்ராயன் மலை என்று விட்டுவிட்டு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலும் மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலே பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் மலையாளி பழங்குடிகள். அவர்களை பற்றி இலக்கியத்துக்கு பிறகு வருவோம். ஓரளவுக்கு இன்னும் கூட இந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்திலும் இருக்கக்கூடிய மற்ற பழங்குடிகளை பற்றி என்ன விதமான நாவல்கள் இலக்கிய பதிவுகள் வந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். மிக முக்கியமாக அதிகமான நாவல் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு பழங்குடிகளை பற்றிய இலக்கிய பதிவுகள் எந்த பழங்குடிகளை பற்றி அதிகம் என்று ஒரு கேள்வியை கேட்பீர்கள் என்று சொன்னால், இருளர் பழங்குடிகளை பற்றி தான் அதிக இலக்கிய பதிவுகள் இருக்கின்றன. அதாவது இந்த கருத்துக்களை சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டு பழங்குடிகளின் எண்ணிக்கையில் அதிகம் பேர் இருப்பவர்கள் மலையாளிகள் என்று சொல்லக்கூடிய பழங்குடிகள் எண்ணிக்கையில். அவர்களுக்கு அடுத்ததாக இரண்டாம் நிலையில் இருக்க பழங்குடிகள் எண்ணிக்கையிலே இருளர் பழங்குடிகளை சொல்லலாம். இருளர் பழங்குடிகள் பரவலாக தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற அத்தனை மாவட்டங்களிலும் வாழுகிற ஒரு பழங்குடி என்று சொன்னால் இருளர் பழங்குடிகளை சொல்லலாம். அவர்கள் மலை மேலும் இருக்கிறார்கள், மலை அடிவாரங்களிலும் இருக்கிறார்கள், சமவெளியார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் அவர்களுக்கு வரலாற்று ரீதியிலே ஏற்பட்டது. அந்த இருளர் பழங்குடிகளை பற்றித்தான் தமிழ்நாட்டிலே பலவிதமான இலக்கிய முயற்சிகள், சிறப்பான இலக்கிய முயற்சிகள் நடந்திருக்கின்றன. ஆய்வுகளும் அவர்களை பற்றி அதிகம்தான். அதாவது தமிழ்நாட்டு பழங்குடிகளில் என்று சொல்லும் பொழுது தோதுவர்களை விட்டுவிட்டு பார்த்து என்று சொன்னால் இருளர் பழங்குடிகளை பற்றி அதிக ஆய்வுகள் இருக்கின்றன. ஆனால் அது தனியாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இருளர் பழங்குடிகளை பற்றிய நாவல்கள், இருளர் பழங்குடிகளை பற்றிய இலக்கிய பதிவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதிலே மிக குறிப்பாக முக்கியமாக சிலவற்றை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். அண்மையில் வந்த இலக்கிய பதிவுகள் ஒன்று ஒடியன் என்ற ஒரு கவிதை தொகுப்பு. ஐயா வணக்கங்க, ஹரிச்சந்திரன் பேசுறேங்கய்யா. இடையீடு செய்யறதுக்கு பண்ணிக்கணுங்கய்யா, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா, கொஞ்சம் இடையில பிரேக் ஆகுதுங்கய்யா. அப்ப நான் இது ஐயா ஒரே ஒரு சின்ன இதுங்கய்யா, ஐயா தலை அசைக்கிறதுனால வர டிஸ்டர்பன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல, தலை அசைக்காம பேசினாலே சிறப்பா இருக்கும். சரிங்க, இடையீடு பண்ணி சரியா கேக்குதுங்க, இப்ப சரியா கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? இருளர் பழங்குடிகளை பற்றிய இரண்டு இலக்கிய பதிவுகள்,
லட்சுமணன் என்ற ஒரு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடிய லட்சுமணனுடைய இரண்டு இலக்கிய பதிவுகள், ஒன்று ஒடியன் என்ற கவிதை தொகுப்பு, இன்னொன்று சப்பே கொகலு என்ற ஒரு பனுவர். ஒடியன் என்பது கவிதை தொகுப்பாக விழுந்திருக்கிறது. கவிதை தொகுப்பு என்று சொன்னால் ஒடியன் என்ற தலைப்பிலே லட்சுமணன் என்ற அவர் இருளர் கிடையாது, ஆனால் இருளர் மக்கள் மத்தியில பணியாற்றக்கூடியவர், வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் வந்தவர். அவர் அந்த மக்களிடத்தில் பல வருடமாக பழகியதனுடைய அடிப்படையிலே அந்த மக்களுடைய அந்த இருளர் மொழியை நன்றாக உள்வாங்கி அந்த இருளிகா என்ற அந்த மொழியிலேயே கவிதைகள் யாத்திருக்கிறார். அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் அந்த இருளர் மக்களுடைய ஆசைகளை, அபிலாஷைகளை, எதிர்ப்புணர்வை, தன்மைகளை புலப்படுத்துவதாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய பதிவு என்று நான் கருதுகிறேன். என்று சொன்னால், இதற்கு முன்பு நான் சொன்ன சில இலக்கிய பதிவுகள் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டது, தமிழில் பொது வாசகர்களை நோக்கி. ஆனால் இது பொது வாசகரா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை, அந்த மொழியை மொழியினுடைய அந்த மொழியிலேயே பதிவு பண்ண வேண்டும் என்று சொல்லி இதை முயற்சித்திருக்கிறார். அது மிக சிறப்பான முயற்சி. அந்த ஒடியன் என்று ஏன் அந்த அந்த தொகுப்புக்கு அவர் பெயர் வைத்தார் என்று சொன்னால், ஒடியன் என்ற ஒரு ஒரு விதமான ஒரு ஆவி, ஒரு ஆவி அல்லது பேய் மாதிரியான ஒரு ஒன்றை பற்றிய ஒரு நம்பிக்கை இருளர் மக்களிடத்துல மிக அதிகமாக உண்டு. அவர்கள் அதை கண்டு எப்போதுமே அச்சம் வருவார்கள். அவர்கள் எப்படி அச்சம் வருவார்கள் என்று சொன்னால், எங்கும் ஒடியன் கண்மறைவாக இருந்து கொண்டே இருப்பது போலவும், அவர்கள் தீங்கு இழைப்பார்கள் என்பது போலவும், தங்களை ஒடியனிலிருந்து எப்பொழுதும் தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருப்பார்கள். எனவே அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அதிலே ஒரு நல்ல இலக்கிய பதிவாக இருந்தாலும் கூட, என்னுடைய அனுபவத்திலே, என்னுடைய பல ஆண்டுகால கலாய்வு அனுபவத்திலே, அந்த இருளர் பழங்குடிகளோடு என்னுடைய ஆய்வு அனுபவத்தில் நான் இருந்து இந்த ஒடியன் கவிதை தொகுப்பை படிக்கும் பொழுது நான் உணர்ந்தது என்னவென்று சொன்னால், இவ்வளவு தீவிரமாக, இவ்வளவு கோபமாக, ஆக்ரோஷமாக அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தவே மாட்டார்கள். ஆனால் அது தவறு என்ற அதை நான் தவறாக சொல்லவில்லை. ஒரு இருளர் அல்லாதவர் அந்த இருளர் மக்களிடத்திலே பணியாற்றி அந்த இருளர் மக்கள் எப்படியெல்லாம் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து ஒரு ஆக்ரோஷம் வெளிப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பாக, அதுவும் அந்த மொழியிலேயே வெளியிட்ட ஒரு கவிதை தொகுப்பாக லட்சுமணனுடைய கவிதை தொகுப்புகள் இருக்கின்றன. இன்னொன்று கூட, நாம் இந்த பழங்குடி இலக்கிய இலக்கியங்களை பற்றி எல்லாம் படிக்கும் பொழுது, இந்த பழங்குடி இலக்கிய பதிவுகளை பற்றி எல்லாம் நன்றாக அதிலே உள் தோய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மக்களை பற்றிய பண்பாட்டை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக அந்த அந்த இலக்கியத்திலே தோய முடியும். அந்த அதற்காக ஒவ்வொருவரும் கலாய்வு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே அந்த மக்களை பற்றிய பலவிதமான இனவரவியல் பதிவுகள், நூல்கள், ஆய்வு கட்டுரைகள் ஏராளமாக வந்திருக்கின்றன. ஏதோ ஒன்று இரண்டு நூல்கள் தான் வந்திருக்கின்றன, ஓரிருவர்கள் தான் ஆய்வு செய்கிறார்கள் என்று அல்ல, ஏராளமான நூல்கள் வந்திருக்கின்றன, ஏராளமான கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அவற்றையும் படிக்கும் பொழுது பழங்குடி இலக்கியம், எந்த ஒரு இலக்கிய பிரதி யாரால் உருவாக்கப்பட்டாலும், பழங்குடி இலக்கிய பிரதி உருவாக்கப்பட்டாலும், அதே பழங்குடியை பற்றிய ஏனைய மானிடவியல் பதிவுகளையும் படிக்கும் பொழுது, அந்த இலக்கியத்தை ரசிக்கிற, அந்த இலக்கியத்தின் வாயிலாக நாம் பெறுகிற உண்மையினுடைய தன்மை மிக சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அடுத்தது, அதே லட்சுமணன் அவருடைய அவர் எழுதிய சப்பே கொகலு என்ற ஒரு இதை நாவல் என்று சொல்லுவதா, இலக்கிய பிரதி என்று தான் சொல்ல வேண்டும். நான் லட்சுமணனுடைய ஒடியனை கவிதை தொகுப்பு என்று சொன்னேன், ஆனால் அதே லட்சுமணன் வெளியிட்டுள்ள சப்பே கொகலுவை நீங்கள் எந்த இலக்கிய வகைமைக்குள்ளும் அடக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதில் அந்த அவர் எப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த இருளர் மொழியிலே இருளரிடம் சேகரித்த பாடல்களை, ஒரு 45 பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த ஒவ்வொரு 45 பாடலுக்கும் கீழே ஒரு ஒரு நிகழ்வு, அந்த இருளர் மக்களிடத்திலே அன்றாட வாழ்விலே நிகழ்ந்த நிகழ்வுகளை, கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டடி என்று சொல்லுவோம் இல்ல, அதுபோல் அதை கொடுத்திருக்கிறார். பிறகு அந்த அதுல அந்த நமக்கு புரியாத இருள மொழி சொற்கள் அந்த முதலிலே பாடல்களாக கொடுத்தார் இல்லையா, அதனுடைய அருஞ்சொற்பொருளை குளோசரியும் கொடுத்திருக்கிறார். ஆக நீங்கள் அந்த அந்த அந்த
சப்பே கோகுலுவை நீங்க படிக்கும் பொழுது முதலில் அந்த மக்களே சொன்ன இருளர் மொழியில் சொன்ன பாடல், இதுல அவர் யார் ஒவ்வொரு பாடலையும் யார் எந்த பதியில் சேகரித்தது யார் பாடியது என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். இருளர் மொழியில் சொன்னது பாடப்பட்டது தமிழிலே டிரான்ஸ்லேட்டரேட் செய்து செய்திருக்கிறார். பிறகு அதற்கு கீழே ஒரு விதமான அந்த அந்த பாடல் வருவதற்கு சம்பந்தம் இருக்கிறது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை, அன்றாட நிகழ்வுகளை, அந்த இருளர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கை தன்மைகள், அவர்களுடைய கலை, அவருடைய இசை, அவருடைய சமயம், அவருடைய வழிபாடு எல்லாவற்றையும் உண்டாக படிக்க எழுதுகிறார். ஆக இது இது எனக்கு என்ன 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 சொல்ல தோன்றுகிறது என்று சொன்னால், இதை வெறும் ஒரு இலக்கிய இனவரவியல் என்று சொல்வதை விட இது இதை நான் இதை ஒரு பின்னவீனத்துவ இலக்கிய பிரதியாகவே இது இருக்கிறது என்று சொல்வேன். இது இந்த ஒடியன் என்ற கவிதை தொகுப்பாகட்டும் அல்லது சப்பே கோகுலுவாகட்டும் ஒரு 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 பயிற்சியும் ஒரு ஈடுபாடும் இருந்தால்தான் ஒரு சராசரி வாசகனால் அதிலுள்ளே நுழைய முடியும். ஆனால் அதுக்கு பெரிய சிரமம் எல்லாம் தேவையில்லை. முதல் ஒரு 5 பக்கம் நீங்கள் ஒரு வாசகர் சராசரி வாசகர் படிக்க முனைந்து விட்டால் பிறகு மீதி இருக்கக்கூடிய 100-200 பக்கத்தையும் சரளமாக படித்து விடலாம். அந்த இன்னொன்று என்னுடைய பல ஆண்டுகால இருளர் பழங்குடிகளிடத்தில் மேற்கொண்ட கலாய்வு அடிப்படையிலே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எத்தனையோ ஆய்வுகள், எத்தனையோ இனவரவியல்கள், எத்தனையோ கட்டுரைகள் இருளர்களை பற்றி நான் உட்பட பல பேர் எழுதியிருந்தாலும் கூட அதிலெல்லாம் இதுவரையிலும் சொல்லப்படாத நுணுக்கமான பலவிதமான இருளர் வாழ்வியலை குறித்த ஏராளமான தகவல்கள் கொட்டி கிடைக்கின்றன. அது கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஏனென்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு ஒரு வாரத்திற்கு போய் வருவது, 2 நாள் போய் வந்து எழுதுகிற ஒரு தன்மை அல்ல. அப்படி போய் வந்து எழுதுவதை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். அது ஒரு களப்பணி. ஆனால் அதை இனவரவியல் என்று ஒரு பெயர் சாட்டும் பொழுதுதான் இனவரவியலை மலினப்படுத்தி இனவரவியலை எளிமைப்படுத்துகிற ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம். ஆக இந்த சப்பே கோகுலு அந்த ஒரு நூலிலே இருக்கக்கூடிய வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை அதை நாம் பொருள் உணர்ந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருளர் மொழி இருளர்களை பற்றி எழுதப்பட்டுள்ள பல இனவரவியல்களை விட ஆழமான பண்பாட்டு தன்மைகளை புலப்படுத்துகிற ஒரு பிரதியாக இருக்கிறது. அதை சப்பே கோகுலுவை நாவல் என்று சொல்வதா, பாடல் தொகுப்பு என்று சொல்வதா, என்னவென்று சொல்வது, கதை என்று கதை தொகுப்பு என்று சொல்வதா என்பதை வாசகர்கள் தான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களை அந்த நாவலிலிருந்து நான் அந்த பிரதியிலிருந்து சொல்லலாம். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். இப்போ என்று சொன்னால் நான் இலக்கிய பதிவுகளை பற்றி சொல்லுவதனால், தமிழ் இலக்கியத்திலே வழக்கமாக, அதுவும் நம்முடைய பண்டை சங்க இலக்கியத்தில் எல்லாம் நமக்கு வழக்கமாக என்ன வரும் என்று சொன்னால், தலைவன் தலைவி, அதாவது ஒரு ஒரு தலைவன் தலைவிக்கு ஏற்படுகிற தன்மையை வைத்துத்தான், எதிர்கொள்கிற பிரச்சனையை, இவள் வாழ்க்கையை வைத்துத்தான் அந்த கால வாழ்க்கையை அந்த சங்கப்புலவர்கள் நமக்கு பாடல்களிலே எடுத்து கொடுத்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தலைவன் தலைவி என்ற சொல்லுக்கு சமமான இணையான ஒரு 2 சொல்லாக இருளர் வாழ்க்கையிலே, அந்த இருளருடைய பாடல்களிலே பெரும்பாலும் வரக்கூடிய 2 சொல் வீணன் வீணி. வீணன் வீணி என்றால் என்று அவர்கள் வந்தால் ஒரு ஒரு ஐடியலான ஒரு 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 லட்சியபூர்வமான ஒரு இருளன், ஒரு இருளி. பெயர்கள் எல்லாம் அதில் இருக்காது. எப்படி சங்க இலக்கிய பணுவல்களிலே யார் எந்தவருடைய பெயரும் அதிலே எந்த ஆளுடைய பெயரும் இருக்காது, ஆனால் ஒரு தலைவன் தலைவி என்ற குறிப்புத்தான் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தன்மையில எழுதப்பட்டதாக அந்த அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கும். நானே இதே இருளர் மக்களிடத்துல கதைகளை சேகரித்து நான் வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் நான் இருளர் மொழி இருளர் மக்களிடத்திலே சேகரித்து அவருடைய கதைகளை வெளியிட்டதற்கும் லட்சுமணன் வெளியிட்டதற்கும் சற்றே மாறுபாடு உண்டு. நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், இருளர் மொழியிலே இருளர்கள் சொன்ன அந்த கதைகளை அப்படியே பதிவு செய்து அதை டிரான்ஸ்லிட்டரேட் செய்து பிறகு அதை மொழியாக்கமும் செய்து நான் கொஞ்சம் எடிட்டிங்கும் செய்தேன். எடிட்டிங் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய திரும்ப திரும்ப வரக்கூடியது, மற்ற ஓரளவுக்கு பொருள் தெரியாதது, இவற்றையெல்லாம் சற்றே மாற்றி இருளர்களுடைய கதைகளை
நாட்டுப்புற கதை களஞ்சியம் என்ற ஒரு சீரீஸ் மெய்யப்பன் பதிப்பகத்திலே பேராசிரியர் ராமநாதனுடைய முதன்மை பதிப்பாளராக இருந்து வெளியிட்ட அந்த தொகுதியிலே 15 தொகுதியாக நான் இருளர் கதைகளை வெளியிடும் பொழுது அதில் கொஞ்சம் எடிட் செய்து வெளியிட்டேன். ஏன் என்று சொன்னால், என்னுடைய நோக்கம் இந்த கதைகள் இருளர் கதைகள் பரவலாக வாசகர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பது. அதே சமயத்தில் நான் அதை தமிழாக்கம் செய்து விடவில்லை. அதை படிக்கிற ஒரு சாதாரண சராசரி தமிழ் வாசகர் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் அது எடிட்டிங் செய்யப்பட்டது. ஆக இது ஒரு விதமான முயற்சி. ஏற்கனவே நான் சொன்னது போல இருளர் பழங்குடிகளை பற்றிய ஏராளமான இலக்கிய பதிவுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு இலக்கிய பதிவும் ஒவ்வொரு விதமான ஒரு தன்மையோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அடுத்து அதே இருளர் பழங்குடிகளை பற்றி இன்னொரு ஒரு நாவல், நஞ்சப்பன் என்பவர் எழுதின ஒரு சிறந்த ஒரு நாவல், பனியில் புத்த நெருப்பு, 2007 வந்த ஒரு நூல் இருளர். இது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த இருளர் பழங்குடிகளை பற்றிய வாழ்க்கையை பற்றிய ஒரு நாவல். இதுவும் இடதுசாரி சிந்தனை உள்ள ஒருவரால் தான் எழுதப்பட்டது. நஞ்சப்பன் அவர்கள் அந்த நாவலிலே தன்னுடைய இடதுசாரி சிந்தனையை வெளிப்படுத்துகிறார். இது எதை பற்றியதாக இருக்கிறது என்று சொன்னால், எவ்வாறு இருளர் பழங்குடிகள் அந்த பகுதியிலே மலை பகுதியிலிருந்து கீழே மலையடிவாரங்களுக்கு அவர்களை இடப்பெயர்ச்சி செய்தார்கள், அதனால் அவர்கள் அடைந்த துன்பங்களை சிரமங்களை குறிப்பிடுவதாக அந்த நாவல் அமைகிறது. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஆட்டனத்தி ஒரு நாவல், அவருடைய நாவலை பற்றி இன்னொரு நாவல் சொல்வேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த ஆட்டனத்தி அவர்கள் 2010 வனம் என்ற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். இந்த நாவலும் இருளர் பழங்குடிகளை பற்றிய ஒரு நாவலாகவே இது அமைகிறது. இந்த ஆட்டனத்தி அவர்கள் ஒரு வன அலுவலராக இருந்தவர். இதில் ஒரு சின்ன சில வித்தியாசங்கள் இருக்கிறது. மற்றவர்கள் ஒரு சில இடதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளிகள் பழங்குடிகளை பற்றிய நாவலை படைக்கும் பொழுது அவர்கள் அதில் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், எப்படி அந்த இருளர் பழங்குடிகள் அல்லது மற்ற பழங்குடிகள் வனத்துறையினாலும் அரசாங்கத்தினாலும் இடைத்தரகர்களாலும் சமவெளி பகுதி மக்களாலும் எப்படியெல்லாம் அவர்கள் துன்பத்திற்கும் எப்படியெல்லாம் அவர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாகிறார்கள் என்பதை பற்றிய குறிப்புகள் அந்த துணி அதிகமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆட்டனத்தி அவர்கள் அவருடைய நாவலிலே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தன்மையை நான் கண்டேன். என்ன என்று சொன்னால், அந்த வன அலுவலர்களிலும் ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் எல்லாவற்றிலும் மோசம் என்று சொல்ல முடியாது. வனத்துறை வேண்டுமென்றால் சில பல அடக்குமுறைகளை பழங்குடிகளை மீது செலுத்தினாலும் கூட அதில் இருக்கக்கூடிய 1-2 வன அதிகாரிகளும் மனிதர்கள் தானே. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதிலே சற்றே ஒரு கரிசனமிக்க ஒரு வன அலுவலருடைய பார்வையிலே இந்த வனம் என்ற ஒரு 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 நாவலை, இருளர் வாழ்வை வெளிப்படுத்துகிற இந்த நாவலை ஆட்டனத்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். NCBH வெளியிட்ட இந்த நாவல், இதையும் நான் துணிச்சலாக இனவரவியல் நாவல் என்று சொல்லுவேன். இதில் எது பற்றி சொல்லுகிறது சொன்னால், அங்கு பரவலாக காணப்படுகிற ஒரு சர அதாவது ஒரு இருள் ஒரு இருளர் அல்லாதவர் ஒரு இருளர் பெண்மணியோடு உறவு கொண்டு அல்லது ஏற்படுகிற இந்த ஒரு இருளர் பெண்ணுக்கும் இருளர் அல்லாதவருக்கும் ஏற்படுகிற உறவு சிக்கல்களை அல்ல அந்த அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய உறவுகளை பற்றி பேசுகிறது. அப்படி பேசி பேசும் பொழுது எப்படி அந்த ஒரு இருளர் அல்லாதவர் அந்த பெண்மணியோடு ஒரு உண்மையான காதல் வாழ்வு புரிந்தார், அவர் இறக்கும் பொழுதாவது ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இருளர் தன்மையிலேயே ஒரு பாசிமணி பாசிமாலையை இருளர் தன்னுடைய காதலை இறக்கும் பொழுது அவருடைய கழுத்திலே கட்டுகிறார். இதெல்லாம் நுணுக்கமான காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதிலும் மிக அதிகமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால்,
இந்த இருளர் வாழ்வை நமக்கு துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிற ஒரு தன்மை இருக்கிறது. இதிலே இதிலே அவர்கள் இந்த பழங்குடி நாவல்கள் எல்லாவற்றிலுமே இன்னொரு தூக்கலான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், வெறும் அது பழங்குடி மக்களை பற்றி மட்டும் சொல்வதில்லை, அந்த பழங்குடி மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள், அந்த பழங்குடி மக்கள் அங்கு இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் இவர்களோடு கொள்ளக்கூடிய உறவுகளை எல்லாம் அவர்களுடைய அனுபவத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய யானை அல்லது மயில் அல்லது சிறுத்தை நாய் இந்த மாதிரியான விலங்குகளோடு எல்லாம் அவர்கள் எப்படி உறவு கொள்ளுகிறார்கள், எப்படி அவர்கள் இயந்த உறவு கொள்ளுகிறார்கள், அதாவது ஆக்கிரமிப்பு உறவுகள் அல்ல, இயந்த உறவு, நம் பயோடைவர்சிட்டி என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஒரு உயிரியல் பன்மை தன்மைக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கை முறை இருப்பதை இயல்பாக இந்த படைப்பாளிகள் அதிலே சொல்லுகிறார். அடுத்தது இன்னொரு மிகச்சிறப்பான ஒரு நாவல், அந்த நாவல் அண்மையில் தான் எனக்கு தெரிந்தது, நான் அந்த நாவல் படிக்கவில்லை ஆனால் அது கேள்விப்பட்டேன், கலைச்செல்வி அவர்கள் எழுதிய அற்றை திங்கள் என்ற நாவல். இதுவும் இருளர் வாழ்வை பிரதிபலிக்கிற ஒரு புதினம் என்று சொல்லலாம். அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு நாவலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அதே இருளர்களை பற்றிய இன்னொரு மிகச்சிறந்த நாவல், ஒரு மிக புகழ்பெற்ற படைப்பாளி சி ஆர் ரவீந்திரன் அவர்கள், கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் படைப்பாளி, மிகச்சிறந்த படைப்பாளி, வரிகள் எல்லாம் பெற்றிருக்கிறார். அவருடைய மணிய பேரா என்ற ஒரு நாவல் இருளர் வாழ்வை மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறது. இதிலே இதிலே சி ஆர் ரவீந்திரன் அவர்கள் தமிழிலே அந்த நாவலை படைக்கிறார்கள், அதாவது அதாவது புதுமுயற்சியாக லட்சுமணன் போன்றவர்கள் செய்கிற புதுமுயற்சியாக இருளர் மொழியிலேயே அந்த உணர்வை வாசகருக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்வதற்கு செய்கிற முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சி ஆர் ரவீந்திரனுடைய நாவல் முக்கியமாக அணியை பெறா என்பது இருளர் வாழ்வில் கடந்த ஒரு ஒரு 20 ஆண்டு காலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டன என்பதை துல்லியமாக சொல்லுகிறார். இதிலே சி ஆர் ரவீந்திரனுடைய அந்த அந்த படைப்பு முயற்சியை நான் மிகவும் சிலாகிக்கிறேன். ஏன் சிலாகிக்கிறேன் என்று சொன்னால், முதலிலே சி ஆர் ரவீந்திரனுடைய அந்த நாவல் முதலில் 2005 வெளிவந்தது, பிறகு அண்மையிலே 2020 இரண்டாம் பதிப்பு வெளிவந்தது. பெரும்பாலும் ஒரு பதிப்பிலிருந்து இன்னொரு பதிப்பு வெளிவரும் பொழுது ஆய்வு நூல்களில்தான் பலரும் சில மாற்றங்களை சுருக்கத்தை அடிஷன் டிலிஷன் என்றெல்லாம் செய்வார்கள். அது வந்து பெரும்பாலும் ஆய்வு நூல்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏய்வு தான். ஆனால் இந்த நாவல் மிகச்சிறப்பாக சி ஆர் ரவீந்திரன் அவருடைய இந்த இலக்கிய முயற்சியை நான் மிக வித்தியாசமாக பார்க்கிறேன், சிறப்பான ஒரு முயற்சியாக பார்க்கிறேன். என்ன என்று சொன்னால், அந்த 2005 வெளிவந்த மணியே பேரா நாவலை இப்பொழுது வெளியிடும்போது அப்படியே வெளியிடாமல், அப்படியே வெளியிட்டாலும் அதுக்கு இலக்கிய முக்கியத்துவம் உண்டு, நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி 2000 தொடக்கத்தில் இருந்தது என்று பார்க்கலாம். ஆனால் இந்த 20 ஆண்டு காலத்திலே 10-15 ஆண்டு காலத்திலே நடந்த மாற்றத்தை எல்லாம் அவர் கண்ணால் கண்டதனால் அதையும் அதில எல்லாம் பதிகிறார். முன்பு எப்படி இருந்தது, இப்படி இருந்தது. நீங்கள் முதல் பதிப்பையும் இந்த பதிப்பையும் பார்க்கும் பொழுது ஒரு படைப்பிலக்கிய பதிப்பு இருவேறு தளங்களில் மாற்றங்களை உள்ளடக்கி புதிய படங்கள், நிழற்படங்கள், போட்டோஸ், ஓவியங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு அற்புதமான படைப்பிலக்கிய முயற்சியை சி ஆர் ரவீந்திரன் அவர்கள் செய்திருக்கிறார். இது எனக்கு தெரிந்து வேற எந்த படைப்பிலக்கியத்திலையும் இப்படி நடந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஒரு ஒரு நாவல் உருவாக்கப்பட்டால் அது நல்ல நாவலாக இருந்தால் பல பல படைப்புகள் திரும்ப 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 பதிப்புகள் வரும். ஒரு கல்கியினுடைய நாவல்களோ சாண்டியலின் நாவல்களோ தொடர்ந்து பல பதிப்புகள் வருவது போலத்தான். ஆனால் சி ஆர் ரவீந்திரன் அவர்கள் ஒரு ஒரு இந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை உணர்வுபூர்வமாக உணர்ந்ததனால் அவருடைய அந்த நாவலை 15 கடித்து புதுப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை அதிலே கொண்டு அதிலே செலுத்துகிறார். இதிலே துரதிருஷ்டவசமான தன்மை என்னவென்று சொன்னால், பல நல்ல நூல்கள் நல்ல நாவல்கள் தமிழிலே அதிகமாக பேசப்படுவதில்லை. செயற்கையாக சென்சேஷன் ஊட்டப்பட்ட நாவல்கள், செயற்கையாக ஏதாவது ஒரு பப்ளிஷருடைய பின்னணியிலோ ஏதோ வேறு சில உள்நோக்கத்தோடு பிரபலப்படுத்துகிற படைப்புகள் தான் பிரபலமாக பேசப்படுகிறது. இந்த மணியே பேரா நாவல் கூட வேண்டிய அளவுக்கு தமிழ் சூழலிலே கவனம் பெறவில்லை என்று தான் சொல்வேன். அதே சமயத்தில் இந்த மணியே பேரா நாவலை
மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மலையாளத்தில் மொழிபெயர்த்த மணியப்பரான் அவர்கள் மலையாள மொழியிலே மிக பிரபலமான நாவல்களில் ஒன்றாக இருக்கிறது. மூல மொழியில் எழுதப்பட்ட தமிழில் எழுதப்பட்ட இந்த நாவல் அதிகமாக பிரபலம் அடையாமல் இருக்கிறது. அந்த மலையாள வாசகர்கள் எல்லாம் பலரும் சொல்லுகிறார்கள், இது ஏதோ எங்களுக்கு ஏதோ கோவை பகுதியினுடைய இருளர் வாழ்க்கையை சொல்லுகிற ஒரு நாவலாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட கேரளாவிலும் கூட எங்கள் பகுதியிலும் கூட பலவிதமான பழங்குடிகள் வாழிடங்களுக்கு வாழும் சூழலுக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை சொல்லி அங்கு பிரபலமாக இருக்கிறது. இந்த நாவல் நான் இவ்வளவு அதிகமாக சிலாகிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கு அந்த படைப்பாளியோட எந்த விதமான பழக்கமும் இல்லை. நாவல் தான் பழக்கம். அவர் அதிலே சொல்லுகிற அந்த மணியப்பெராவில் அவர் சுட்டு காட்டுகிற அந்த இருளர் பதிகள் எல்லாவற்றிலும் நான் பல நாட்கள் பல வாரங்கள் தங்கி இருந்திருக்கிறேன். போய்விட்டு வந்ததில்லை. 4 நாட்கள் தரிசித்து விட்டு காட்சி வேடிக்கை பார்த்து விட்டு வந்ததில்லை. அங்கு வந்திருக்கிறேன். இதே அதே சி ஆர் ரவீந்திரன் அவர்களுக்கு ஒரு படைப்பாளியாக என்ன மன உணர்வு ஏற்பட்டு தன்னுடைய 2ஆம் பதிப்பிலே சிறப்பாக அந்த மாற்றங்களை பதிவு செய்திருக்கிறாரோ, அதே போல நான் கடந்த 30-35 ஆண்டுகளாக அந்த பகுதிகளுக்கு சென்று வருகிறேன். 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் சென்றிருக்கிறேன். இப்பொழுது அதே பகுதிகளுக்கு அதே இருளர் பகுதிகளுக்கு போகும் பொழுது எனக்கு கண்ணீரே வருகிறது என்று சொல்வேன். என்று சொன்னால் அந்த மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் எதுவும் சரியான நல்ல மாற்றங்கள் அல்ல, மக்களுக்கான மாற்றங்களே இல்லை. அது ஒவ்வொன்றை பற்றி பலதும் சொல்லலாம். அதையெல்லாம் நாம் ஒரு வாழ்க்கையில் அந்த இருளர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று சொல்லும்போது அறிவார்த்தமாக அது என்னதான் இனவரவில் அடிப்படையில் உணர்ந்து சொன்னாலும் கூட உண்டாக்க முடியாத ஒரு உணர்வை அந்த மக்களுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஒரு நாவல் படைப்பாக இது இருக்கிறது. அது அடுத்தது இன்னொரு அடுத்த நாவலுக்கு போவோம். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட எல்லா நாவலையும் முக்கியமானவற்றையாவது தொட்டி காட்டு விட வேண்டும் என்று எண்ணுகிறேன். என்று சொன்னால் பெரும்பாலும் ஏற்கனவே சொன்னது போல பழங்குடி ஆய்வுகள் அல்லது பழங்குடி இலக்கிய பதிவுகள் என்று சொன்னால் திரும்ப திரும்ப 1-2 நூல்களை பற்றி மட்டுமே பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்ச்சூழல் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி பரவலாக கவனம் பெறாத ஆனால் ஆழமான நுட்பமான படைப்புகள் அறியப்பட வேண்டும் என்பதை இந்த உரை தொடரில் நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது இதே சி ஆர் ரவீந்திரன் அவர்களே குறவர் பழங்குடிகளை பற்றியும் ஒரு நல்ல ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த குறவர் இது எங்க இருக்கக்கூடிய குறவர் பழங்குடி குறவர்கள் என்று சொன்னால் பழனிக்கும் ஒட்டன்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறவர் பழங்குடிகளை பற்றி ஒரு நல்ல நாவல் எழுதியிருக்கிறார். அதிலும் அந்த மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலித்திருக்கிறார். அடுத்தது நான் இப்பொழுது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையும் அதை ஒட்டிய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பழங்குடிகள், வித்தியாசமான பழங்குடிகள், அவர்களை பற்றிய இலக்கிய படைப்புகளை பதிவுகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு படைப்பாளி, பழங்குடி வாழ்க்கையை எடுத்து சொன்ன ஒரு படைப்பாளி, கோமா கோதண்டம் என்ற ஒரு முக்கியமான படைப்பாளி. அவர் பழியர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி குறிஞ்சாம்பூ என்ற ஒரு அற்புதமான நாவலை எழுதியிருக்கிறார். அது விருதுநகர் மாவட்டத்து பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய பழியர் மக்களை பற்றி எழுதப்பட்ட நாவல். அதிலே எப்படி அந்த மக்கள் வனத்துறை அதிகாரிகளால் துன்பப்படுகிறார்கள் என்பதை பற்றி எழுதின ஒரு சிறந்த நாவல். அடுத்தது அதே பழியர்களை பற்றி 2014 வந்த மிக பிரபலமாக தமிழ் இலக்கிய சூழலிலே பேசப்பட்ட ஒரு நாவலை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கானகன் என்ற ஒரு நாவல். இந்த கானகன் என்ற நாவல் லட்சுமி சரவணகுமார் வெளியிட்ட நாவல். 2014 வந்த ஒரு நாவல். இந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமியுடைய யுவ புரஸ்கார் விருதும் கிடைத்திருக்கிறது. இது அதே பழியர் பழங்குடி மக்களை பற்றிய அவருடைய வாழ்க்கை, அவருடைய பழைய காலத்தில் இருந்த அவருடைய வேட்டை முறைகள் இவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இந்த நாவல் வெளிவந்த பொழுது அதிகமாக பல பேருக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த நாவலுக்கு யோக புரஸ்கார் அவார்டு கொடுத்த உடனே பல விமர்சனங்கள் எழுந்தது. தமிழ் சூழலில் அது வழக்கமாக நடப்பதுதான். ஒரு நல்ல நூல் இருந்தால் யாருமே படிக்க மாட்டார்கள், அல்லது இதை பிரச்சனை என்று வந்தால் நாள் பல பேர் படிப்பார்கள், நல்லதும் சொல்வார்கள் கெட்டதும் சொல்வார்கள்.
இதுல எப்படி ஒரு பழையர் பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில ஜமீன்தார்கள் ஆதிக்கம் செலுத்தி தங்களுடைய ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு பதிவாக இந்த நாவல் இருக்கிறது. இதுல இந்த நாவல் எழுதுவதிலே லட்சுமி சரவணகுமார் பயன்படுத்திய உக்தி ஒரு சிறப்பான உக்தியாக நான் பார்க்கிறேன். அவர் தெரிந்து செய்தாரா அல்லது எப்படி என்று எனக்கு தெரியாது. எப்படி குறிஞ்சி தேனிலே ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் 5 முறை குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு 1 முறை பூக்கிற அந்த பருவ கால அடிப்படையிலே வாழ்க்கை மாற்றத்தை சொன்னாரோ அதே போல கிட்டத்தட்ட இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த நாவலிலே 4 காலங்களில் இந்த ஒரு ஒரு 4 சீசனில் 4 பருவ காலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பழியர் வாழ்விலே நிகழ்கின்றன என்று சொல்லி பனிக்காலம் இளவேனில் காலம் கருங்கோடை காலம் கடுங்கோடை காலம் பெருமழை காலம் இந்த 4 காலகட்டத்திலே என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதாவது பழியர் இன மக்களுடைய பழக்கம் என்ன என்று சொன்னால் அவர்கள் பெரும்பாலும் குடிசையில் வாழ்வார்கள். எல்லா நேரமும் குடிசையிலே தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவசியம் அதாவது மழை இது மாதிரியான ஒரு தன்மைகள் ஒரு சூழல் மாறுகிற தன்மை இருந்தால் புடவு என்று சொல்லக்கூடிய குகைப்பகுதிகளுக்கு சென்று வாழ்வார். இந்த நுட்பமான அவர்கள் வாழ்க்கை முறைகளை எல்லாம் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இது இந்த இதிலே மிக முக்கியமாக பழிச்சி அம்மன் என்ற அவருடைய தெய்வ வழிபாட்டு தன்மைகளை அவர் சொல்லுகிறார். அது 80களில் இந்த நாவல் பெரும்பாலும் 80களில் நடந்ததாக இந்த நாவல் எழுதப்பட்டது. 2014 வெளிவந்தாலும் கூட 80 காலகட்டத்தில் என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள் அந்த பழையர் மக்களுக்கு இருந்தது என்பதை பற்றி இதில் சொல்லுகிறார்கள். இந்த நாவலில் கூட ஒரு இடத்திலே இந்த பழையர் மக்களுக்கும் கண்ணகிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி ஒரு இடத்திலே சுட்டி காட்டியிருக்கிறார். அடுத்தது சோழகர் என்ற மக்களை பற்றிய ஒரு பிரபலமாக பேசப்பட்ட இன்னொரு நாவலை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது பாலமுருகன் என்ற ஒரு வழக்கறிஞர் அவர் சோழகர் தொட்டி என்ற ஒரு நாவலை 2004 வெளியிட்டார். அது அந்த நாவல் மிக முக்கியமான நாவல். இந்த நாவல் அந்த நாவலுடைய தன்மை என்னவென்று சொன்னால் அந்த சோழகர் பழங்குடிகள் சத்தியமங்கலம் பகுதியிலே அவர்களுடைய வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையிலே எப்படி அதிகார அமைப்புகள் துவம்சம் செய்து அங்கு இருக்கக்கூடிய பெண்களை வாழ்க்கை சிதிலப்படுத்தியது என்பதை பற்றி நன்றாக நுட்பமாக பதிந்திருக்கிறார். ஒரு 20-24 அத்தியாயங்கள் இயல்களை கொண்ட ஒவ்வொன்றிலும் அதில் ஒரு ஒரு கதையோட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு விதமான ஐயா மணிக்கணியா சுத்தமா கேட்க மாட்டேது. இல்லைங்க நல்லா கேட்குங்கம்மா. உங்க ஒளிபெருக்கியை சரி பண்ணிக்கங்கம்மா. இது இடையில தொந்தரவு பண்ணாதீங்க. நல்லா இப்போ எல்லாருக்கும் தெளிவா கேக்குது. உங்க ஒளிபெருக்கியை சரி பண்ணிக்கங்க. இடையீடு பண்ணாதீங்க. நன்றி. இப்ப கேக்குதுங்களாம்மா? கேக்குதா ஐயா? தெளிவா கேக்குதுங்க. அவங்களுடைய செல்லில் ஏதோ பிரச்சனை. நீங்க பேசலாங்க சார். இந்த சோழகர் தொட்டி நாவல் சோழகர் தொட்டி நாவல் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரிலே அந்த மக்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் மிக நுணுக்கமாக பதிவு செய்கிற ஒரு நாவலாக இருக்கிறது. இந்த நாவல் பற்றி பலரும் அறிந்ததனால் இந்த நாவலுக்கு நான் அதிக நேரம் செலுத்த விரும்பவில்லை. அடுத்த ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு நாவலுக்கு செல்வோம். அந்த நாவலும் பழங்குடி இலக்கிய பதிவிலே மிக முக்கியமான நாவல். அந்த நாவல் நக்கீரன் என்பவர் எழுதிய காடோடி என்ற நாவல். இந்த நாவல் தமிழ்நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட பழங்குடி பகுதியை மையமிட்டு எழுதப்பட்டது என்று சொல்ல முடியாது. இது ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த போர்னியோ காட்டு பகுதியிலே அந்த அங்கே இருக்கக்கூடிய வனத்தை ஒரு மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிகள் வனத்தை அழிக்கும்போது மரங்களை அழிக்கும்பொழுது அங்கிருந்த பழங்குடிகளுக்கு மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறு செடிகொடி புழு பூச்சி அரிய வகை உயிரினங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட தன்மையை அங்கு பணியாற்றிய நண்பர்
நக்கீரன் அவர்கள் அங்கு பணியாற்றிய பொழுது அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த அதிர்வு இந்த நாவலை காடோடி என்ற நாவலை படைக்க அவருக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறது. இதிலே நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த நாவலும் ஒரு மிகச்சிறந்த நாவல் என்று சொல்வேன். ஏனென்று சொன்னால், நமக்கு சாதாரணமாக ஒரு இனவரவியல் படைப்பதற்கு குறைந்தபட்சம் நீங்கள் எதை பற்றி, யாரை பற்றி, எந்த குழுவை பற்றி இனவரவியல் படிக்கிறீர்களோ அவர்களை பற்றி குறைந்தபட்சம் அவர்களோடு ஓராண்டு, குறைந்தபட்சம் அதிகபட்சம் அல்ல, குறைந்தபட்சம் ஓராண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அதைவிட அதிகமாக 5 ஆண்டுகள் அந்த பகுதியில் வாழ்ந்து இருந்து பணியாற்றி இந்த நாவலை உருவாக்கியிருக்கிறார். அதிலும் இந்த இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் சரியானதாக இருக்க வேண்டும். அதில் ஒரு புனைவு தான், புனைவாகவே இருந்தாலும் கூட அந்த புனைவில் கிடைக்கக்கூடிய யதார்த்தம், புனைவில் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் தவறாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த மக்கள் பயன்படுத்திய, மக்களோருக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடி கொடி அதனுடைய பெயர்களை எல்லாம் தெரிவதற்காக பலமுறை அவர்களோடு அந்த மக்களோடு அனுபவ அறிவை பெற்று இந்த நாவலை இருக்கிறார். ஆகவே இந்த நாவல் லேசுப்பட்ட நாவல் அல்ல. அதே சமயத்தில் ஏன் இதை நாம் முக்கியமான நாவல் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அது ஏதோ மலேசிய போர்னியோ பகுதிக்கு மட்டும் உரியதல்ல. அந்த அனுபவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடர் வனப்பகுதிக்கும் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காடுகளிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு பலவிதமான முயற்சிகள் செய்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பாக ஒரு சம்பவம் வரும். காட்டெரிப்பு, அதாவது காட்டெரிப்பு வேளாண்மை செய்யக்கூடிய அந்த மக்களை பற்றி குறிப்புகள் எல்லாம் வரும். அதே சமயத்திலே அதே காடுகளிலே செயற்கை திடீர் திடீர் என்று தீப்பற்றி எரியும். என்னவென்று சொன்னால், இது பழங்குடி மக்கள் காட்டெரிப்பு வேளாண்மை செய்வது என்பது அங்கு அது ஒரு மறுசுழற்சி, ஒரு தாவர ஒரு மறுசுழற்சிக்கானது. இங்கு ஒரு சிறிய இடத்தை எரித்து பயிரிடுகிறார் என்று சொன்னால் பிறகு அடுத்த இடத்துக்கு போவார்கள், இந்த இடத்துல வேறு வித பயிர்கள் வளரும். அதனால் காடு அழிந்து விடாது, காடு செறிவுபடுத்தப்படும், செழுமைப்படுத்தப்படும். ஆனால் ஒரு விதமாக சில மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ரகசியமாக சில காடுகளை எரித்து விடுவது. இப்போது அமேசான் காடு எல்லாம் எரிகிறது. இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சதி என்றே உணர செய்கிற ஒரு நாவல் இது. அப்படி பலவிதமாக காட்டுத்தீ பரவி, காட்டுத்தீ வந்து விட்டது, காடு அழிந்து விட்டது என்று சொன்னால் பிறகு 4-5 மாதத்திலே அந்த இடத்துல ஒரு கம்பெனி மல்டிநேஷனல்ஸ் வந்துவிடும். இயகவே ஆக ஏதோ இயல்பாக இயற்கையாக தீ ஏற்பட்டு விட்டது மாதிரியான உணர்வை எல்லாம் ஏற்படுத்தி காடு மக்கள் இல்லா காடாக மாற்ற வேண்டும் என்று சில ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிற தன்மையை எல்லாம் இந்த நாவல் காடோடி என்ற நாவல் சொல்வதனால் அந்த நாவல் மிக மிக தமிழ் பழங்குடி சூழலுக்கு பொருத்தப்பாடுடைய நாவல் என்று நான் கூறுகிறேன். இன்னும் ஒரு 1-2 கருத்துக்களோடு நிறைவு செய்கிறேன். அடுத்தது மிக பிரபலமாக எல்லோருக்குமே தெரிந்த இன்னொரு நாவல், அதை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை, சங்கம் என்ற நாவல், கு சின்னப்ப பாரதி. இந்த நாவல், இப்போ நான் இதுவரையிலும் சொன்ன நாவல்கள் இலக்கிய பதிவுகள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய விதவிதமான பழங்குடிகளை பற்றிய விதவிதமான இலக்கிய பதிவுகள். இது கிழக்கு தொடர்ச்சி மலையிலே பெரும்பாலும் மலையாளி பழங்குடிகள் தான் இருக்கிறார்கள். தமிழ் பேசக்கூடிய பழங்குடிகள் கல்ராயன், ஜவ்வாது, பச்சைமலை, கொல்லிமலை, ஏலகிரி, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மலையாளி பழங்குடிகளை பற்றிய இலக்கிய பதிவுகள் அவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு பழங்குடிகளிலே அதிக எண்ணிக்கையிலே இருந்தாலும் கூட இவர்களை பற்றிய இலக்கிய பதிவுகள் மிக குறைவு. ஒரு முக்கியமான இலக்கிய பதிவு என்று சொன்னால் 2008 கு சின்னப்ப பாரதி அவர்கள் வெளியிட்ட சங்கம் நாவல். இந்த சங்கம் நாவல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த மக்கள் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டனர், எப்படி துன்பப்படுத்தப்பட்டார் என்று சொன்னால், பல துன்பங்களிலே மக்கள், அந்த மலையாளி பழங்குடி மக்கள் தங்களுடைய காடுபிடு பொருட்களை விற்பதற்காக கீழே மலைக்கு கீழே சென்று அங்கே இருக்கக்கூடிய சந்தையில் விற்று அவர்கள் கொடுக்கக்கூடிய கடைய பணத்தையோ இல்லை பொருளையோ வாங்கி கொண்டு மேலே வர வேண்டும். இது ஒரு முறைப்படுத்தப்பட்டதாக இல்லாமல் ஒரு ஒடுக்கப்பட்டு பண்ணுகிற ஒரு மாதிரியான ஒரு சந்தை தன்மை இருந்தது. இதையெல்லாம் பார்க்கிற அந்த கு சின்னப்ப பாரதி அவர்கள், அவர் உண்மையிலே அவர் ஒரு எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு மருத்துவ அதிகாரி.
இந்த மக்கள் படுகிற துன்பமும் அவரை ஒரு இலக்கியம் படைக்க வைத்து விடுகிறது. அது அப்படி இலக்கியம் படைக்க பொழுது அவர் அதில் அவருடைய சித்தாந்த அவருடைய கருத்தியலை அதில் செலுத்துகிறார். என்ன கருத்தியல் என்று சொன்னால், அந்த நாவல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மக்கள் இப்படிப்பட்ட அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எக்ஸ்பிளாய்டேஷனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தனித்தனியாக போரிட்டால் அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது. எனவே மக்கள் திரளாக ஒன்றிணைய வேண்டும், சங்கமாக அவர்கள் ஒன்றிணைந்தால் வெற்றி பெறலாம் என்பதை சுட்டிக்காட்டுவது மாதிரியான இந்த நாவல் அமைந்திருக்கிறது. அது இதிலே கீழே இருக்கக்கூடிய சந்தையை இந்த நாவல் சொல்கிறது, கீழே இருக்கக்கூடிய சந்தையை மக்கள் ஒற்றுமையால் மேலே சந்தையை கொண்டு வந்து விடுகிறார்கள். அதனால் தங்களுடைய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறது, உரிய விலை கிடைத்து அவர்கள் ஓரளவுக்கு இந்த பொருளாதார சுரண்டலை எதிர்க்கிற ஒரு தன்மை இருந்தது என்று அந்த நாவல் தெரிகிறது. அதே போல இந்த மலையாளி பழங்குடி மக்களுடைய பாடல்களை எல்லாம் சேகரித்து எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் ஒரு தொகுப்பு வெளியிட்டது, வேதவல்லி என்பவர் வெளியிட்டார். அது ஒரு நல்ல இலக்கிய பதிவு. இப்படி தமிழ்நாட்டினுடைய பழங்குடிகளுடைய இலக்கிய பதிவுகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த இலக்கிய பதிவுகளை நான் நான்கு விதமாக பிரிக்கலாம் என்று எண்ணுகிறேன். தொடரலாங்களா இல்லை இதை முடிச்சிடலாங்களா? ஹலோ, தொடர்ந்து பேசலாமா? இப்போ நான் நிறைய பழங்குடிகள் பற்றி இலக்கிய பதிவுகள் எல்லாம் பேசினேன் இல்லையா, நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னேன். இந்த இலக்கிய பதிவுகளை நான்கு விதமா பிரிக்கலாம். நான் இப்போ ஒரு சமரைஸ் பண்றதுக்காக வரேன். ஏராளமான இலக்கிய பதிவுகளை நான் சொன்னேன், நாவல்கள் தொகுப்புகளை எல்லாம் சொன்னேன். இதை நான்காக பிரித்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று பழங்குடிகள் பழங்குடி இலக்கியங்களை அவருடைய வாய்மொழி இலக்கியமாகட்டும் எதாகட்டும் அவருடைய மொழியிலேயே வெளியிடுவது, அந்த மொழிக்கு எழுத்து இருக்கோ இல்லையோ அவருடைய மொழியிலேயே மற்ற மொழியினுடைய ஸ்கிரிப்டை பயன்படுத்தி வெளியிடுவது. வாசமல்லி வெளியிட்டது, சப்பே கோகல் நம்முடைய லட்சுமணன் வெளியிட்டது, இதெல்லாம் ஒரு விதமான கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, ஆனால் ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா, பழங்குடிகளே தங்களை பற்றிய இலக்கிய பதிவுகளை வெளியிடுவது. துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு பழங்குடிகளை பற்றி இதுவரையிலும் எந்த பழங்குடியும் தன் சமுதாயத்தை பற்றி தானே எழுதி வெளியிடலை. மலையாளத்தில் சில பழங்குடிகள் எல்லாம் சி கே ஜானு போன்றவர்கள்லாம் தங்களுடைய பழங்குடி அனுபவத்தை அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க ஒரிசாவாகட்டும் வடகிழக்கு மாகாணங்களாகட்டும் அங்கெல்லாம் பழங்குடிகள் தங்களுடைய அனுபவத்தை, வாழ்க்கை அனுபவத்தை அவர்கள் பெற்ற கல்வியின் வாயிலாக அவர்களே இலக்கியம் படைக்க வந்து விட்டார்கள். ஆனால் இந்த தன்மை தமிழ்நாட்டு பழங்குடிகள் இன்னும் இதுவரையிலும் எந்த ஒரு பழங்குடியும் முன்வந்து தன்னுடைய இலக்கியத்தை படைக்காமல் இருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த ரெண்டாவது பாகுபாட்டிலே இலக்கியம் சற்று வெற்றிடமாகத்தான் இருக்கிறது. மூன்றாவது என்னவென்று சொன்னால், பழங்குடிகளிடத்திலே சேகரித்து அவர்களுடைய மொழியில் வெளியிடுவது அல்லது அவர்களுடைய மொழியில் வெளியிடவில்லை, அதாவது பழங்குடி அல்லாதவர்கள். முதலில் சொன்ன இரண்டு, பழங்குடிகள் தங்கள் வாய்மொழி வழக்காளர்களை அவர்களே வெளியிடுவது, தங்களுடைய கற்பனை படைப்புகளை வெளியிடுவது. இதில் ரெண்டாவது தன்மைக்கு தமிழ்நாட்டு பழங்குடி இலக்கிய பதிவிலே எடுத்துக்காட்டுக்கள் இல்லை. மூன்றாவது, பழங்குடி அல்லாதவர்கள் ஆனால் பழங்குடி மொழியில் இலக்கியங்களை பதிவது. இதுக்கு நல்ல உதாரணமாக நம்ம ஒடியன் சப்பே கோகலுவை சொல்லலாம். நான்காவது தான், எந்த மொழி, அது ஆங்கிலத்தில் இருக்கலாம், தமிழா இருக்கலாம், எந்த மொழி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அது பழங்குடி அல்லாதவர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் பழங்குடி வாழ்க்கையை பிரதிபலிப்பது மாதிரி இலக்கியம் படைப்பது. அது சின்னப்ப பாரதி ஆகட்டும், கோமாகோதண்டம், ராஜம் கிருஷ்ணன், இது மாதிரியான வெகுஜன வாசகர்களுக்கு செல்வது மாதிரியான இலக்கிய பதிவுகளை வெளியிடுவது. அது மட்டும் இல்லாமல் இது இப்படி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா, இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு ஆய்வு முடிவுக்கும் என்னால் வர முடியுது. என்னன்னா, எப்படி எழுத்து இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் என்று சொல்வது மாதிரி
பழங்குடி இலக்கியம் என்று தனித்த வகையினமாக நாம் பார்க்க வேண்டும். அது ஏன் பழங்குடி இலக்கியம் என்று தனித்த வகையினம் என்று சொன்னால், எழுத்து இலக்கியத்துக்கு இல்லாத சில குணநலன்கள், நாட்டுப்புற இலக்கியத்துக்கு இல்லாத சில குணநலன்கள் பழங்குடி இலக்கியத்திற்கு உண்டு. ஒவ்வொரு பழங்குடி இலக்கியத்துக்கும் ஒவ்வொன்று தன்மை உண்டு. எனவே பழங்குடி இலக்கிய வகையினம் தே நாம் இன்னும் கூட செறிவாக பிரபலப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணத்தை தான் நான் சொன்னேன். தொதுவ பழங்குடி மக்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையில் நிகழ்காலத்தையே அவர்கள் உணர்கிறார்களோ அந்த நிகழ்காலத்தை மட்டுமே இலக்கியங்களில் படைப்பது போல இத்தனையோ நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். நானே கூட ஒரு ஆய்வு திட்டத்திலே எப்படி நாட்டுப்புற இலக்கியத்துக்கும் பழங்குடி இலக்கியத்துக்குமான வேறுபாடுகளை பற்றி ஒரு ஒரு ஆய்வு திட்டம் நிறைவேற்றி அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். இது இப்போ அதை திரும்ப நீட்டினால் அதிக காலம் போகும். நான் இறுதியில் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், பழங்குடி இலக்கிய வகமை இன்னும் செறிவானது. எப்படி தலித் இலக்கியம், வட்டார இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், எழுத்திலக்கியம் என்பது போல பழங்குடி இலக்கியம் என்பதை இன்னும் செறிவாக புரிந்து கொள்ளவும் பிரபலப்படுத்த வேண்டியதாகவும் இருக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஏதும் கேள்விகள் இருந்தால் உங்களோடு உரையாட தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். பங்கேற்பாளர்களுக்கு ஏதேனும் வினாக்கள் இருந்தால் ஒருவர் ஒருவராக கேட்டு தெளிவுபெறலாம். ஐயா வணக்கம். ஐயா நான் சுனில் ஜோதி, நீலகிரி மாவட்டம். மிக அரிய ஒரு உரை இங்கே, மிக அரிய உரை. உங்களுடைய ஆழமான அறிவும் ஒரு பரந்துபட்ட பார்வையில் தெரியுது இங்கே. என்னுடைய கேள்வி, நீங்கள் ஒரு சிறந்த மானுடவியல் அறிஞர், அதாவது இதுவரைக்கும் பழங்குடிகள் பற்றிய குறிப்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு ஆய்வுக்கான டேட்டாவா இருக்கு, இது ஒரு புனைவா வரும்போது அதனுடைய ரீச்சை வந்து ஒரு மானுடவியலாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் பரவலா போய் சேர்றதுக்கான ஒரு முறையா அது இருக்கான். நான் ஒரு மானுடவியலர் என்ற அடிப்படையில் நான் வந்து இலக்கிய கர்த்தா கிடையாது, இலக்கிய திறனாய்வாளர் கிடையாது. ஆனால் நான் இப்பொழுது பரவலாக அந்த பழங்குடிகளை பற்றி வரக்கூடிய இலக்கியங்களை, நம்முடைய தமிழ்நாட்டு பழங்குடி இலக்கியங்களை பற்றி மட்டுமல்ல பரவலாக படிக்கும் பொழுது உண்மையில் நான் அறுதியிட்டு சொல்ல விரும்புகிறேன், இனவரவியல் தொட்டு காட்ட முடியாத விஷயத்தை கூட இலக்கியங்கள் தொட்டு காட்டுகின்றன. இதற்கும் சரிசமமான பங்குண்டு. இந்த முக்கியத்துவத்தை வெகுஜன வாசகர்கள் போய் சேருகிறதோ இல்லையோ, மானிடவியலர்களே இதில் இதையும் படித்தால் மட்டும்தான் மக்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதிலே துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டிலே சில பழங்குடி இலக்கிய பதிவுகள் நிறைய குறிப்பிடத்தக்க மாதிரி இருந்தாலும் கூட அதை பிரபலப்படுத்துகிற ஒரு தன்மை இல்லை. பொது வாசகர்களுக்கு அது சரியாக சென்று சேரவில்லை என்றுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். மற்ற மாநிலங்களில் மற்ற மொழியில் அப்படி இல்லை. ஒரு மகேஷ் வேதா தேவியோ இல்லது ஒரிசாவில் இருக்கக்கூடிய சில பழங்குடி எழுத்தாளர்களோ, நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பழங்குடி எழுத்தாளர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதினாலும் சரி அல்லது அவர்களோட மொழியில் எழுதினாலும் சரி அந்த இலக்கியங்கள் நல்ல வீச்சை பெறுகின்றன. தமிழ்நாட்டிலே அந்த இந்த பழங்குடி இலக்கிய பதிவுகள் வீச்சு பெறவில்லை. திரும்ப திரும்ப ஒன்று ரெண்டு நாவலை பற்றியே தான் சொல்வார்கள். மிஞ்சு போனால் சங்கம் நாவலை சொல்வார்கள், குறிஞ்சித்தேன் ராஜம் கிருஷ்ணன் நாவலை சொல்வார்கள், கோமாகாந்தன் சொல்வார்கள். அதற்கு முன்னும் பின்னும் ஏராளமான இலக்கிய பதிவுகள் இலக்கிய முயற்சிகள் வந்திருப்பதை சொல்வதே இல்லை. அது இலக்கிய ஆய்வுகளிலும் சரி அல்லது மானுடவியல் ஆய்வுகளிலும் சரி. இது மானுடவியல் ஆய்வுகள் என்று சொல்லும்போது இங்கு மானுடவியல் துறைகளே அதிகம் இல்லை. மற்றவர்கள் கேட்கறதும் கேட்கலாம். எந்த கேள்வி? நன்றி. வணக்கம் பேசுறேங்க. ஹலோ, வணக்கம் சார். கல்விப்படம் சார்ந்த ஒரு நாட்டுப்பகுதியில் என்பது நாட்டார் வழக்காட்டியில் என்பது நல்ல ஒரு பொதுமையாக வந்து முழுமை பெற்று இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம இங்க தமிழகத்துல நாட்டார் வழக்காட்டு துறை நல்லா வளர்ந்து வந்துச்சுங்க. அதே போல இங்க நம்ம தஞ்சையில் ஆகட்டும், மிகப்பெரிய ஆய்வுகள் ஆறு ராமநாதன், இவங்க சூசத்தியல், ஊர்தையா, இந்த மாதிரி இவங்க நீங்க செல்லப்பெருமாள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே எடுத்து வந்த அந்த நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் பின்னாடி ஒரு ஒரு தொய்வு ஏற்பட்டது இடையில. அது மாடுவிகளை நோக்கி நகர்ந்தது. இப்ப அது அந்த சமயத்திலயே இந்த மாதிரியான ஒரு புதிய புலம் ஒண்ணு
லிட்டரி ஃபோக்லோர், அதே போல லிட்டரி ஆந்த்ரோபாலஜி இப்படிங்கிற ஒரு வகைமை வந்தது. இந்த ஆய்வு புலங்களில் மாணவர்கள் கள ஆய்வுக்கு போகிறதுக்கோ ஆய்வாளர்கள் போகிறதுக்கோ சிரமப்பட்டுட்டு, இதை நம்ம வந்து இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கருத்தரங்களை அதை வந்து எதிர்த்தாங்க நம்ம பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஃபாசில்ஸ் ஒரு மீட்டிங்லேயே, லிட்டரி ஃபோக்லோரை நம்ம வந்து ஊக்குவிக்க கூடாது. அப்போ ஆய்வாளர்கள் அவங்க வந்து திரும்பவும் மறுபடியும் இந்த இலக்கிய ஆய்வு போலவே அங்கே இருக்கிற ஆய்வு எடுத்துட்டு இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கு இருந்துச்சு. இப்போ ஆந்த்ரோபாலஜிலையுமே கூட, மானவியலையும் கூட, லிட்டரி ஆந்த்ரோபாலஜி என்பது சமகால மக்களுடைய வரலாறு சொன்னாலும் கூட, இதிலிருந்து நம்ம வந்து மானவியல் கூறுகளை ஆய்வு செய்வது என்பது நிஜமான இந்த கலாய்வில் போய் செய்யக்கூடியதுக்கான ஒரு தடையாக இதை பார்க்கலாமா? ஏற்கனவே இது வந்து முத்தையாவுக்கும் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய விண்ணாவாக கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு கொஞ்சம் சரியா சொல்லுங்க. லிட்டரி ஆந்த்ரோபாலஜிங்கிறது இன்னைக்கு நீங்க முழுவதும் பேசின அந்த வகைமைக்குள்ள வரும். இது வந்து நம்ம முழுமையான மாடல் ஆய்வை, கள ஆய்வு சார்ந்த மாடல் ஆய்வை ஆய்வுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு தடை மாதிரி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத நினைக்கிறேன். கள ஆய்வுக்கு மாற்றே கிடையாது. உங்களுக்கு முதல் நிலை தரவுகள் எம்பிரிக்கல் டேட்டா, வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து உள்ளன்னா கள ஆய்வு தான். எங்கெல்லாம் நமக்கு கள ஆய்வுக்கு வாய்ப்பு இல்லையோ, இரண்டாம் நிலை தரவுகள் அடிப்படையாக சிலதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதை பார்த்து கொள்ளலாம். ரெண்டு விதமா, ஒன்னு இதை இலக்கிய அணுகுமுறைக்கு ஒரு மெத்தடாலஜியா வச்சுக்கலாம், அதே மாதிரி மானிடவியல்ல அவர்களுக்கு இது ஒரு சப்சிடியரியா மெத்தடா வைத்துக் கொள்ளலாம். ஆனா இனவரவியலுக்கு அல்லது கள ஆய்வுக்கு மாற்று இது என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, நம்ம இன்றைக்கு ஒரு சமூகத்துல என்ன நடக்கிறது என்பதை இது இன்றைக்கு உள்ளதுதான் சொல்லும். 10 ஆண்டுகள் கழித்து என்பது திரும்ப களத்துக்கு தான் போகணும். இந்த இந்த இலக்கிய மானிடவியல் ஆய்வுகள் என்பதன ஒரு கள ஆய்வுக்கு மாற்று என்று நினைத்தால் அது தவறான போக்கு. இன்னும் சொல்ல போனா, இந்த இலக்கிய மானிடவியல் ஆய்வுகள் எப்ப வந்ததுன்னா, களத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதனால உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தட். கல்ச்சரிட்டி டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள், பண்பாட்டை தூரத்திலிருந்து படிப்பது. முக்கியமாக 2ஆம் உலகப் போருக்கு பின்பு சில நாடுகளுக்கு சில பண்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளவே முடியல. அப்போ அந்த நாட்டிலிருந்து வந்த நாவல்கள், சிறுகதைகள், பயணக்குறிப்புகள், டைரி, கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸை வச்சு ஒரு ஒரு பண்பாட்டை மீட்ருவாக்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டிடியூட் தான், இது ஒரு சப்ஸ்டிடியூட் தான், இட் இஸ் நாட் அ மெயின். ஆனால் இது ஒரு மெத்தடாலஜி, வேலிட் மெத்தடாலஜி. சொல்லப்போனால் லிட்ரேச்சரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தடாலஜிஸ். ஆந்த்ரோபாலஜியில் ஒரு சப்ஸ்டிடியூட், ஒரு 2ஆம் பட்சமான ஒரு இது என்று தான் நாம் சொல்லுவேன். என்ன இல்லை ஒப்புமை, அதாவது எப்படி பார்க்கலாம்னா, ஒரு இனவரவையிலையும் ஒரு இனவரவை ஒரு நாவலையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம பகத்சிங் வந்து சோழகர் வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு தீசிஸ் பண்ணி ஒரு இனவரவில் வெளியிட்டார். அதே சமயத்தில் அதுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாலமுருகன் சோழகர் தொட்டிங்கிற நாவல் வெளியிட்டார். இது ரெண்டும் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய உள்ளொலி கிடைக்கும். இதன் மூலமாகவும் ஒரு உண்மை, இதன் மூலமாக ஒரு உண்மை, ஒன்றுக்கு ஒன்று மாற்று கிடையாது. ஏன்னா புனைவுல உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு, படைப்பு திறனை காமிக்கலாம். இதுல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்க வேண்டிய ஒரு தன்மைகள் இங்க இருக்கு இனவரையில் உண்டு பண்ணும்போது. வணக்கம் ராமர், சொல்லுங்க. நாவல வந்து இந்த பழங்குடி நாவல்களை சமகாலத்துல இந்த அகவயம் புறவயம் ரெண்டு வகையாக நீங்க பேசுனீங்க. அதுல கிட்டத்தட்ட நானும் நாவல வாசித்து இருக்கிறேன், அது வந்து அகவயமான நாவல்கள் தான் அதிகமா காணப்படுகிறது. இந்த புறவயமான நாவலுக்கு குறிஞ்சித்தனத்தை எல்லாரும் மேற்கொள்றாங்க. இதை பத்தி கொஞ்சம் கூடுதலான தகவல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்டா அப்படின்னா, அது அரசியலா நான் கேட்கல, அவங்களுடைய துன்பங்கள்ல வந்து தொடர்ச்சியா இந்த புலம்ப இந்த இவங்க போய் நவீன கருவிகள் போய் அவங்களுக்கு பல்வேறு இடையூறு செய்யறது, அப்புறம் சில நிறுவனம் போய் அங்க போய் எஸ்டேட் எல்லாம் பண்றது, பணப்பயிர்களை விளைவிக்கிறது, இந்த மாதிரி பதிவுகளை வந்து நான் வாச அளவுக்கு இல்லை. இத பத்தி உங்களுக்கு கூடுதலான தகவல் தெரிஞ்சா நல்லா இருக்குங்க. நன்றி. அதாவது நான் தான் சொன்னேன், இப்ப அதாவது ஒரு நாவல் உருவாக்கும் பொழுது பெரும்பாலும் அந்த மக்களுடைய அனுபவிச்சு நாவலை உருவாக்குறாங்க. அப்படி பெரும்பாலும் அந்த களத்துல ஆக்டிவிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க வந்து செயல்படுறாங்க.
சோசியல் ஆக்டிவிஸ்ட்னும் போது அவங்க ஒரு சில கருத்து நிலைப்பாடோடு இருக்கிறாங்க. அவர்கள் அந்த படைப்பு சுதந்திரத்தையும் பயன்படுத்தி தங்களுடைய கருத்தியல் நிலைப்பாட்டோட அந்த மக்கள் படுகிற துன்பங்களை வெளிக்காட்டுறாங்க. அது வந்து யதார்த்தம்தான், அது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுது. அதே சமயத்தில் ஒரு ஈஸ்தட்டிக்ஸ் அடிப்படையில் மட்டும் ஒரு ஒரு அழகியல் சார்ந்த தன்மையில் மட்டும் நாவல்கள் படைக்கப்படலாம், ஆனால் அப்படிப்பட்ட நாவல்கள் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நானே சொன்ன மாதிரி இப்போ ராஜம் கிருஷ்ணன் ஒரு சித்தாந்த ரீதியில் நாவல் படைத்தா கூட அவர்கள் வந்து பின்பற்றின முறை இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு அழகியல் ரீதியாக ரசனபூர்வமாக இலக்கியம் படைக்கப்பட்ட ஒரு முயற்சி. அதே மாதிரி பூம்பாவை அவர்களுடைய நாவல் அபரஞ்சி, யாருக்கும் தெரியும் அந்த நாவலை பற்றி தெரியாது, அவர் பெரிய அளவுக்கு ஒரு ஐடியாலஜி ஒரு சித்தாந்த அடிப்படையில் செய்யலை. அதே சமயத்தில் அந்த பழங்குடிகள் படுகர் பழங்குடிகளுடைய வாழ்க்கையை அவருடைய அந்த குடும்பத்தில் ஒரு காதல், எப்படிப்பட்ட காதல், காதலை ஏற்குதா இல்லையா, இது மாதிரியான தன்மைகளை வெளிப்படுத்துகிறது. ஆக ஒரு பழங்குடிகளை பற்றிய ஒரு படைப்பை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால் வெறுமனே சர்வே செய்து உண்டாக்க முடியாது. ஒன்று, அவர்களோடு வாழ்ந்து தான் உருவாக்க முடியும். வாழ்ந்து உருவாக்குவதற்கு நீங்க பயிற்சி பெற்ற மானிடவியலாளராக இருந்தா இனவரையில உருவாக்கிடுங்க. அதே படைப்பு திறன் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளியா இருந்தா ஒரு படைப்பை உண்டாக்குங்க, நாவலை உண்டாக்குங்க. இல்லையா, படைப்புக்குன்னு இருக்கிற வாய்ப்பை இதுல பயன்படுத்துங்க, படிப்புக்குன்னு இருக்கிற வாய்ப்பை அதுல பயன்படுத்தணும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஹலோ, சொல்லுங்க ஐயா. ராஜசேகரன். ஆ சொல்லுங்க. ஐயா வணக்கம். என்னோட பேர் காட்டராஜ். ஐயா, அந்த குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த குரோ. கேக்கல. ராஜசேகரன் சார் வாங்க. கேளுங்க. கேக்கல நீங்க. உங்க உரை மிக நன்றாக அமைந்திருந்தது சார். எனக்கு ஒரு பதிவை சொல்ல வேண்டியது இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, நம்ம நீங்க சொன்னீங்க ஒளியர்களை பார்த்து இருளர்கள் பயந்து செல்றது மாதிரியானது ஒரு கவிதை லட்சுமணன் அவர்கள் எழுதியிருக்கிறதாக சொன்னீங்க. அது வேற யாரும் இல்லை சார், ஒடியன் அப்படின்றது பாணர்களோட ஒரு பாணர்கள்ல ஒரு வகையினர் தான். அதாவது மந்திரம் சார்ந்த இந்த ஒடிவத்தை செய்வாங்க. அந்த அவர் இவங்க தான் அந்த ஒடியன் அப்படின்னு அறியப்படுறாங்க. இப்போ சமீப காலத்தில் ஒரு ஒடியன் அப்படின்னு ஒரு படம் கூட வந்திருக்கு, மலையாள படம், மோகன்லால் நடித்த ஒரு படம். அதில் இந்த இவர்கள் இதை பற்றிய குறிப்புகள் மிக நன்றாக சொல்லப்பட்டிருக்கு சார். நன்றி சார். ஒடியன் ஆமா, ஒடியன் வந்து ஒரு மந்திர சக்தி வாழ்ந்த ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு உயிரிகள் அப்படிங்கிற மாதிரி இருளர் மத்தியில் ஒடியன் கண்ட ஒரு அச்சம் இருக்குங்க. நீங்க ஒடியன் பாணருங்கிறது இருக்கலாம், ஒடியங்கிற பாணர் அப்படிங்கிறது வேற இடத்துல பொருள் இருக்கலாம். ஆனா ஒடியன் என்பது அந்த ஒடியன் என்ற ஒரு சொல்லே இருளருக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணும். அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒடியன் இருக்கிற மாதிரியும் எந்த நேரத்துல எந்த துன்பத்தை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கிறது. கேரள பகுதியில வடக்கு பகுதியில இந்த இவங்க இருக்கிறதாக செய்திகள் கூடுதலாக அறிய முடியாது. மலையாளத்துல ஒடியன்ற சொல்லுக்கு வேற அர்த்தமா இருக்கலாம், இருளர் மொழியில ஒடியன் அப்படிங்கிற சொல்லுக்கு வேற அர்த்தமா இருக்கலாம். நன்றி சார். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்னோட பேர் காட்டராஜா. ஐயா, இப்ப இந்த குறிஞ்சி நில மக்கள் குறவர்கள் வந்து வேட்டுவ மன்னர்களா இருந்திருக்காங்க. வல்வில் ஓரி, நாஞ்சில் குறவர், இவர்களை பற்றி எதுவும் சங்க இலக்கிய புத்தகங்கள் எதுவும் வெளியிட்டு இருக்காங்களா? ஏரைக்கோன், அப்புறம் முதற் பெண்பார் புலவர் இளைவேணி அம்மையார், பிளஸ் டூ பாட புத்தகத்துல கூட கொடுத்துருக்காங்க இளைவேணி அவர்கள், முதற் பெண்பார் புலவர் அவங்கள பத்தி. இவங்களை பத்தி எதுவும் நூல்கள் எதுவும் வெளியிட்டிருக்காங்களா ஐயா? எதுவும் படிக்கிற மாட்டேன். யார் வெளியிட்டிருக்காங்களா கேக்குறீங்க? எதுவும் இவர்களை பத்தி வெளியே எதுவும் நூல்கள் எதுவும் வந்திருக்காங்கன்னு கேக்குறேன் ஐயா. இல்ல, இவரில்லையோ, யாரை பற்றி? நாஞ்சில் குறவர், ஏரைக்கோன், அப்புறம் வல்வில் ஓரி, இளைஞ்சி அம்மையார், இவர்களை பத்தி எதுவும் நூல்கள் எதுவும் வெளியிட்டு இருக்காங்களா? தனி நூல்கள் இருக்கிறதான்ற பத்தி எனக்கு தெரியாதுங்க.
குறிப்புகள் என்ன வேண்டும் என்றால் இருக்கலாம். அது நூல்கள் எல்லாம் வந்திருக்கா இல்லையாங்கிறதுனா நம்ம தான் லிட்ரேச்சர் சர்வே ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு முன்னாடி லிட்ரேச்சர் சர்வேன்னு வாங்க, அது சம்பந்தமா என்னென்ன நூல்கள் வந்திருக்கிறது அப்படிங்கறத சேகரித்து தான் நம்ம பார்க்கணும். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐங்குறுநூறு போன்ற பாடல்கள் வந்து குறவர் குடி அந்த குடியில இருந்துதான் சேரர்கள் வந்து மன்னர்களா உருவாகிருக்காங்க அப்படின்னு சொல்லுது அந்த பாடல்கள். இதை பத்தின உங்க கருத்து என்னையா? இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தை நம்ம எப்பயுமே ஒரு கருதுகோள் அளவுல எடுத்துக்கொள்ளணும். பிறகு தொடர்ந்து அதே பொருள்ல அதே இடங்கள்ல அதே மக்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது வேறு சில தரவுகள் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கருதுகோளை நம்ம ஒரு முடிவு நோக்கி கொண்டு போகலாம். அப்படிதான் நம்ம எப்பயுமே ஒரு 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 பாடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருத்து முற்றாய் முடிந்த முடிவா நம்ம கருதக்கூடாது. நன்றி. ஐயா முடிச்சுக்கலாம் நினைக்கிறீங்க? வணக்கம். ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரன் பேசுறீங்க. நன்றிங்க, நன்றிங்க, முடிச்சுங்க. முறையா வந்து அனைவருக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கம். கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி தமிழ்துறை நடத்திய 7 நாள் பயிலரங்கின் 4ஆம் நாள் நிகழ்வு சமகால இலக்கியங்களில் பழங்குடி பதிவுகள் என்ற தலைப்பிலே அமைந்தது. இது இன்றைய சிறப்பு விருந்தினராக புதுவை பல்கலைக்கழக மாண்டவிளை பேராசிரியர் முனைவர் மாண்டவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் செல்லபெருமாள் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு தமிழகத்திலே இன்றைக்கு பரவலாக இருக்கக்கூடிய இருளர்கள், பழியர்கள், மலையாளிகள், இன்னும் கூட வெளியே மற்றவர்களுக்கு தெரியாத ஆளுக்குறும்பர்கள் பற்றியெல்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய நாவல்கள் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். மற்றும் பங்கேற்பாளர்களுடைய வினாக்களுக்கும் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாகவும் நம் கல்லூரியினுடைய செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி அம்மா அவர்கள் சார்பாகவும் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் லட்சுமணசாமி ஐயா அவர்கள் சார்பாகவும் முதன்மை நிர்வாக அலுவலர் சின்னசாமி ஐயா அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் 5 மணியிலிருந்து 6 மணி அளவிலே 5ஆம் நாள் நிகழ்வு பழங்குடி மொழியும் பண்பாடும் என்ற தலைப்பிலே உரை நிகழ உள்ளது. நன்றி, வணக்கம்.